நம்ம பாரத தேசத்தில் காலத்தால் அழிக்க முடியாத நூல்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மகாபாரதம் ராமாயணம் ரெண்டுமே ஒரு முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய இதிகாச நூல்கள். இதில் மகாபாரதம் கதையை நம்ம ஏற்கனவே சுருக்கமாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தை பார்க்க போகிறோம். ராமாயணம் இந்த கதைக்கு போகிறக்கு முன்னாடி வால்மீகியோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவலோகத்தில் வர்ண பகவான் தன்னுடைய குழந்தையோடு விளையாடி கொண்டு இருந்தார். அப்பொழுது நாராயண நாமத்தை சொல்லிக்கொண்டே நாரதர் அங்கே வர்றார். வர்ண பகவானும் நாரதர் வர்றதை கவனிக்காமல் குழந்தையோடைய விளையாடி கொண்டு இருந்தார். நாராயண நாமத்தை கவனிக்காத வர்ணன் மேலே கோபம் கொண்ட நாரதர், நீ உன் குழந்தையை பிரிவாயாக அப்படின்னு சாபமிடுறார். நாரதரிடம் தன்னை மன்னிக்கும்படியும் சாப விமோசனம் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டான் வர்ண பகவான். அதுக்கு நாரதர், இந்த சாபம் ஒரு வரம், இந்த குழந்தை பூலோகத்தில் பிறந்து பிற்காலத்தில் விஷ்ணுவின் அவதார புராணத்தை ஒரு இதிகாசமாக படைக்கும் அப்படின்னு வாழ்த்தி விட்டு போகிறார். அந்த குழந்தையே பிற்காலத்தில் வால்மீகி என்ற பெயர் பெற்று ராமாயணத்தை படைத்தார். மகரிஷி கஷ்யப்ப அதிதி தம்பதியருக்கு 9வது குழந்தையாக வருண் பிரசேதாஸ் என்பவர் பிறந்தார். அந்த வருண் பிரசேதாஸிற்கு ரிக்சன் என்கின்ற ரத்னகர் 10வது குழந்தையாக பிறக்கிறார். ரத்னகர் தனது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் திருட ஆரம்பிக்கிறார். காட்டு வழியில் வருபவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவருடைய ஜென்ம காரணத்தால் நாரதர் ரத்னகர் இருந்த காட்டு வழியே வந்தார். அவர் வருவதை பார்த்துவிட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் போகிறார். அவரை அருகில் சென்று பார்த்ததுமே அவர் மனதில் ஒரு சாந்தி ஏற்படுது. அவர்கிட்ட, நீங்கள் யார், எங்கு வந்தீங்க, இருப்பதெல்லாம் கீழே வச்சுட்டு பேசாமல் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாப்டி. அதுக்கு அவர், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பகவானை வணங்கி கொண்டு இருக்கேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, சதா பகவத் தியானத்திலேயே ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரத்னகர், பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் சாந்தமாக ஆனந்தமாக இருக்கீங்கன்னு, ஆனால் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் நிறைய கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நாரதர், நீ இப்படி சேர்த்து வைத்த பணமெல்லாம் பணம் மூட்டை இல்லையப்பா, இதெல்லாம் பாவ மூட்டை, இதற்காக நரகத்தில் கஷ்டப்படுவ, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று உள்ளது, இங்கே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து புண்ணிய காரியங்கள் செய்தால் சொர்க்கம் போவாங்க, பாவ செயல்கள் செய்தால் நரகத்துக்கு போவாங்க, நரகத்தில் பலவிதமான தண்டனைகளை பெற்று அவதிப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. நான் செய்யும் செயல்கள் அனைத்துமே என் மனைவி குழந்தைகளுக்காகத்தானே செய்கிறேன், அவர்கள் எல்லோரும் என்னுடைய பாவத்தை பகிர்ந்து கொள்வாங்க அப்படின்னு ரத்னகர் சொல்கிறாரு. அப்படியானால் நீ அவர்களே போய் கேட்டுக்கொண்டு வா அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. முனிவரே, தப்பித்து போக முயல்கிறீரா, இதெல்லாம் என்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லையப்பா, நீ வேண்டுமானால் என்னை கயிற்றால் கட்டி போட்டு விட்டு செல், அவர்களிடம் கேள், அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்வதாய் கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதை எல்லாம் எடுத்துக்கொள், அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்யணும் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. ரத்னகர் யோசித்து பார்த்தாம், இந்த முனிவர் சொல்வதும் சரியாக தான் இருக்குது, நாம் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி நாரத முனிவரை அங்கிருந்த மரத்தில் கட்டி போட்டு போகிறான். ரத்னகர் அவன் வீட்டுக்கு வந்து தன் அப்பா அம்மா மனைவி மற்றும் குழந்தைகளிடம், நான் நிறைய பாவம் செய்து விட்டதாக ஒரு முனிவர் சொல்கிறாரு, அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர்கள், நாங்கள் எதுக்காக ஓம் பாவத்தை பகிர்ந்து கொள்ளணும், நீ நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியதானே, நீ ஏன் பாவ வழியில் சம்பாதிக்கிற, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, அதுக்கு நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய தர்மம், அதை விட்டுட்டு தவறான வழியில் சம்பாதிப்பது உன்னோட தப்பு, அதனால் உன்னுடைய பாவத்தை நாங்கள் வாங்கி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனேயே ரத்னகருக்கு அகக்கண் திறந்துருச்சு. திரும்பி வரும்போது முற்றிலும் மாறியிருந்தான். ஓடி வந்து நாரதரோட காலில் விழுந்து, சுவாமி நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு கண்கலங்கியபடியே நாரதரின் கட்டுக்களை அவிழ்த்து விடுறான். சுவாமி, நீங்கள் சொன்னபடி என் மனைவி குழந்தைகள் பெற்றோர் என எல்லோரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா அப்படின்னு கேட்டேன். எல்லோரும் ஒரே விதமாக, எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, நீ எப்படி பொருள் கொண்டு வருகிறாய் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ பாவ வழியில் சம்பாதிச்சா அந்த பாவங்களை நீ தான் அனுபவிக்கணும், அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாப்படி. அதுக்கு நாரதர்,
அவர்கள் சொன்னதில் தவறில்லையே. மனைவி மக்களை காப்பாற்றுவது உன் கடமை. அதை நல்ல வழியில் செய்கிறாயா இல்லையா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சுவாமி, அதை நான் இப்பொழுது உணர்றேன். நீங்கள் தான் நான் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட ஒரு நல்ல வழியை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் தகுந்த பிராயசித்தம் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. ராமநாமத்தை ஜபம் செய்வது எல்லா பாவத்தையும் போக்கும் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. ரத்னகருக்கு ராம என்னும் சொல் வாயில் நுழையலை. இதை பார்த்த நாரதர் அங்கிருக்கும் மரத்தை காட்டி இது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாரு. இது மரா மரம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி நீ இந்த மரத்தின் பெயரான மரா என்பதை சொல்லிக்கொண்டிரு, அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்னபடியே இந்த மரா மரத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கேன் அப்படின்னு வணங்கி நிற்கிறான். நாரதரும் அவனை ஆசீர்வதித்து விட்டு தன் வழியே போகிறார். அவர் போன பின் ரத்னகர் அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து மரா 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 அப்படின்னு ஜபிக்க நாளடைவில் அது ராம 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 அப்படின்னு மறுவி ஒலித்தது. ரத்னகர் இரவு பகலாய் பசி தாகத்தை மறந்து ராம 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 அப்படின்னு ஜபம் செய்து கொண்டே சமாதி என்னும் நிஷ்டையில் இருந்தான். அசையாமல் அவன் இருந்ததால் நாளடைவில் அவன் மேலே புற்று வளருது. ராம நாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான். சில காலம் கழித்து சப்த ரிஷிகள் அந்த பக்கம் வர்றாங்க. அங்கே ராமநாம ஜபம் ஒரு புற்றுக்குள் இருந்து ஒலித்து கொண்டிருப்பதை கேட்டு அவர்கள் அதற்குள் இருப்பவரை தங்களின் ஞானக்கண்ணால் பார்த்து வால்மீகி அப்படின்னு அழைக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்றால் புற்றுக்குள் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அவர்களின் அழைப்பினால் தவம் கலைந்து புற்றிலிருந்து ரத்னகர் வால்மீகியாக வெளியே வர்றார். இடைவிடாத ராமநாம ஜபத்தின் பயனால் நீங்கள் ஒரு மகரிஷி ஆயிட்டீங்க. இன்றிலிருந்து உமக்கு வால்மீகி என்று பெயரே நிலைக்கும். ராமநாமத்தின் மகிமையை உங்கள் மூலம் இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அவரும் ரிஷிகளை நமஸ்கரித்து விட்டு பின் ராம நாமத்தை ஜபித்து கொண்டு ஒரு ஆசிரமத்தை தமசா நதிக்கரையில் கட்டி கொண்டார். அவரிடம் சிஷியர்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க. வால்மீகி தன்னுடைய தவத்தினால் ராமனின் வரலாற்றை தனது ஞான திருஷ்டியில் கண்டார். இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பானா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. ஒரு நாள் நாரதர் அவரது ஆசிரமத்துக்கு வர்றார். அவரை வரவேற்ற வால்மீகி தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்ட மனிதனை பற்றி நாரதர்கிட்ட கேட்குறார். இந்த உலகத்தில் சத்தியம், தர்மம், அழகு, படிப்பு, வீரம், ஒழுக்கம் அப்படின்னு எல்லா நல்ல குணங்களும் கொண்ட மனிதன் யாரேனும் உண்டா அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்க அதுக்கு நாரதர் உண்டு, அவர்தான் இஸ்வாகு வம்சத்தில் வந்த தசரத மன்னனின் குமாரர் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்லி வால்மீகி முனிவருக்கு ராம சரித்திரத்தை சுருக்கமாக 100 ஸ்லோகங்களில் உபதேசிக்கிறார். இது சங்க்ஷேபர் ராமாயணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வால்மீகி ராமாயணத்தின் முதல் சர்க்கம். ஒரு நாள் வால்மீகி முனிவர் தமசா நதியில் குளிக்க போகிறார். அப்பொழுது அங்கு 2 அன்றில் பறவைகள் மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டு இருக்கு. அப்பொழுது வேடன் ஒருவன் அம்பால் ஒரு அன்றில் பறவையை அடித்து விடுகிறான். ஒரு பறவை இறந்தவுடன் இன்னொரு பறவை தன்னுடைய ஜோடி பறவை இறந்த துக்கத்தில் ஓலமிட்டது. பறவையின் துக்கத்தை கண்ட வால்மீகி தன் ஞான திருஷ்டியில் கண்ட ராமனும் இப்படித்தானே சீதையை பிரிந்து துக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு எண்ணி திரேதாயுக விஷ்ணுவின் அவதாரமான ராமாயண இதிகாசத்தை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக முழுமையாக ஏற்றுகிறார். யோக வசிஷ்டம், அற்புத ராமாயணம், கங்காஷ்டம் ஆகிய நூல்களும் இவரால் இயற்றப்பட்டதாம். வால்மீகி இயற்றிய ராமாயணம் இந்தியாவின் அனைத்து மக்களிடமும் பரவி உலகத்தில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. இவர் இயற்றிய ராமாயணமும் அதன் பாத்திரங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ராமாயணம். புண்ணிய கங்கை நதிக்கு வடக்கே கோசல ராஜ்யம் மிக பெரியதாக இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ள சராயு நதி ஓடிக்கொண்டு இருந்தது. கங்கையின் உபநதி சராயு நதியாகும். கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்த அரசர்கள் அனைவரும் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த வம்சத்தில் மனு சக்கரவர்த்தி, இஸ்வாகு மன்னன், மந்தாதா, சிபி சக்கரவர்த்தி, சகரர், பகிரதர், நகுசன், ரகு, அஜன்
ஆகிய மன்னர்கள் மேன்மை தாங்கிய மன்னர்களாக மிளிர்ந்தாங்க. கோசல ராஜ்யத்திற்கு அயோத்திய பட்டினம் தலைமை நகரமாக இருந்தது. அயோத்தியா என்ற சொல்லுக்கு யுத்தத்தில் அசைக்க முடியாதது அப்படிங்கிறது பொருள். அந்த காலத்தில் இந்த நகரம் யாரிடமும் எவ்விதத்திலும் தோல்வி அடைந்ததே கிடையாது. சூரிய குலத்து அரசர்களுள் அஜ மகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். தசம் என்றால் பத்து அப்படின்னு பொருள்படும். ரதம் என்பது தேரை குறிக்குது. தசரதன் என்னும் பெயர் ஒரே நேரத்தில் பத்து தேரை வழி நடத்த வல்லவன் என்ற பொருள் தரும். தசரத சக்கரவர்த்தி ஆண் சிங்கத்தை ஒத்த உடல் வலிமை பெற்றிருந்தார். இவருக்கு கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற மூன்று மனைவிகள் இருந்தாங்க. மன்னன் ஒருவனிடம் இருக்க வேண்டிய மாண்புகள் அனைத்தும் தசரத சக்கரவர்த்தி கிட்ட அமைந்திருந்தது. நெடுங்காலம் செங்கோல் தாங்கி ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ஆட்சியில் தர்மம் தலை தோங்கியது. தடுக்க முடியாத பாங்கில் போர் வாய்த்தபோது அதை தசரத சக்கரவர்த்தி திறமையோடு சமாளித்தார். தேவர்களின் நலனுக்காக அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த சிறப்பை தசரத சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். போர் இல்லாத காலத்தை குடிமக்களின் நலனுக்காக நன்கு பயன்படுத்தி கொண்டு இருந்தார். தம்முடைய குடிமக்களை தந்தையின் பாங்கில் நன்கு பராமரித்து வந்தார். குடும்ப காரியமானாலும் நாட்டிற்கான காரியமானாலும் சான்றோர்களையும் முனிவர்களையும் அணுகி அவர்களுடன் நன்கு ஆலோசித்து அதன் பிறகே ஒரு முடிவு செய்வார். இவருக்கு உதவியாய் இருந்த மந்திரிகள் அனைவரும் ஆட்சி திறமை வாய்க்க பெற்றவர்களாக இருந்தாங்க. நான்கு வேதங்களை கொண்டு வேதியர்கள் ஏற்றும் வேள்விகளில் இருந்து வந்த புகைகள் வானத்தில் மேகக்கூட்டம் போல காட்சியளிக்கும். நாட்டில் பருவமழை சரியான அளவிற்கு பொழிந்து நாடு செழிப்போடு இருந்தது. குடிமக்கள் நன்கு கல்வி கற்றவர்களாக இருந்தாங்க. ஒழுக்கத்திலும் நன்கு நிலை நின்றவர்களாக இருந்தாங்க. குடிமக்கள் நாட்டின் செல்வத்தை வளர்ப்பதில் ஊக்கம் மிக படைத்த உழைப்பாளிகளாக இருக்காங்க. அனைவரின் உள்ளத்திலும் ஆனந்தம் குடிகொண்டு திருப்தி நிறைந்திருந்தது. தசரத சக்கரவர்த்தியின் ஆட்சியில் மனிதர்களின் முயற்சியும் தெய்வ சம்பத்தும் ஒன்று கூடி பூலோக வைகுண்டம் போல கோசல ராஜ்யம் காட்சி கொடுத்தது. கோசல நாட்டின் வளம் காரணமாக வறுமை என்பதே இல்லை. ஆகையால் தான தர்மங்களும் தனியாக இல்லை. அனைவரும் சத்தியத்தை கடைபிடித்து பொய் பேசாத காரணத்தால் உண்மை என்ற ஒன்று தனியாக இல்லை. நாட்டில் கல்வர்களே இல்லாத காரணத்தால் காவலர்கள் என்ற ஒருவர் தேவையற்றவர்களாக இருந்தாங்க. தசரத மன்னனுக்கு வாழ்க்கையில் அனைத்து சம்பத்துகளும் இருந்தாலும் அவரோட மனதில் குறை ஒன்று இருந்தது. அவருக்கு திருமணம் நடந்து பல வருஷம் ஆனாலும் மகப்பேறு வாய்க்கல. அது பற்றிய துயரம் அவர் மனதில் அரித்து கொண்டே இருக்கு. இந்த குறையை முன்னிட்டு அனைத்து மகிழ்ச்சிகளும் பயனற்றவைகளாக தசரத மன்னனுக்கு தெரிந்தது. மகப்பேறு ஒன்றை நாடி அவரின் உள்ளம் தவித்து கொண்டு இருந்தது. அயோத்தி மாநகரில் தசரதன் அரசவையில் இருந்தான். அப்பொழுது குலகுருவான வசிஷ்டர் அரசவைக்கு வர்றார். அவரை அடிபணிந்த தசரதன், வழி வழியாக எங்கள் குலத்திற்கும் தாயும் தந்தையாய் உயர்ந்த கடவுளாய் இருப்பவர் நீங்கதான் அப்படின்னு போற்றி வணங்கி தக்க மரியாதை தந்து வரவேற்று அவருக்கு தக்க ஆசனம் தந்து அமர வைக்கிறார். பின்பு அவரிடம், எனக்கு முன்னால் தோன்றிய சூரிய வம்சத்து அரசர்கள் அனைவரும் எல்லா நன்மைகளும் பெற்று அரசாட்சி செய்து இவ்வுலகை காத்து வந்தாங்க. நான் இவ்வுலகை 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்து காத்து வர்றேன். பெரும் தவம் புரியும் முனிவர்கள், வேள்விகள் செய்யும் அந்தணர்கள் வரை எந்தவித குறையும் இல்லாமல் நலமுடன் மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. எனக்கு பின் இந்த நாட்டையால் வாரிசு இல்லை. ஆகையால் அவர்கள் அனைவரும் பெரும் துன்பத்தில் சிக்கக்கூடும் அப்படின்னு என்னோட மனம் ரொம்ப வருந்துது. எனக்கு வாரிசு கிடைக்க என்ன செய்யணும் என்று தாங்கள் தான் கூறணும் அப்படின்ட்டு வசிஷ்டர்கிட்ட தசரதர் சொல்கிறாரு. தசரதர்க்குரிய அனைத்தையும் கேட்ட வசிஷ்டர், பிற்காலத்தில் தசரதருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தன் தவ வலிமையால் அறிந்து கொள்ள கண்களை மூடி பின் வருவனவற்றை கண்டார். இலங்கையில் வாழும் அசுர அரசனான ராவணன் தேவர்களுக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்து வந்தான். மனிதனை தவிர எந்த மூர்த்தியாலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பிரம்மா கிட்ட பெற்றிருந்தான். தேவர்கள் அசுரர்கள் கொடுக்கும் துன்பத்தை தாங்க முடியாமல் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மாவும் தேவர்களுடன் சேர்ந்து வைகுண்டத்துக்கு போகிறார்.
திருமாலிடம் தங்கள் குறைகளை முறையிட்டு தங்களை காக்குமாறு தேவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதனை கேட்ட திருமால் தான் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறக்கப் போவதாகவும், ஆதிசேஷன் சங்கு சக்கரம் ஆகியவை எனக்கு தம்பிகளாக பிறக்கப் போகிறார்கள், விரைவில் அரக்கர்களை அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். இதனை ஞான திருஷ்டியில் கண்ட வசிஷ்டர் தசரதன்கிட்ட வருத்தப்பட வேணாம், புத்திர காமேஷ்டி என்னும் வேள்வியை குறையின்றி செய்தால் உன் கவலை தீரும், ஏழு உலகையும் காக்கும் வல்லமையுள்ள மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தசரதன் பெரு மகிழ்ச்சி அடைந்து வசிஷ்டரோட பாதங்களில் விழுந்து வணங்குறான். புத்திர காமேஷ்டி வேலியை எப்படி செய்யணும் என்று தாங்கள் கூறுங்கள், உடனே அதற்கான ஏற்பாடை செய்கிறேன் அப்படின்னு தசரதன் சொல்கிறான். புத்திர காமேஷ்டி யாகத்தை முறையாக செய்வது மிகவும் கடினமானது, கிரியா என்ற செயல்கள் அதில் அதிகமாக உள்ளது. இமி அளவு யாகத்தில் தவறு செய்தாலும் யாகம் தனது பலனை தராது, அதற்குரிய நியதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறாரு. இதனை கேட்ட தசரதர் இந்த யாகத்தை முறையாக யாரால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கசியப்பர் என்னும் முனிவருக்கு விவண்டகர் என்னும் முனிவர் மகன், அவருக்கு சிவபெருமானே புகழும்படி சகல கலைகளும் கற்றுணர்ந்த புதல்வன் ஸ்ரீங்கரிசி என்பவர் உண்டு, அவரை இங்கு வரவழைத்து இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை அவரது சொல்படி நடத்துவாயாக அப்படின்னு வசிஷ்டர் வாழ்த்துறாரு. ரோமபதன் என்ற அரசின் நாட்டில் ஸ்ரீங்கரிசி இருப்பதை அறிந்த தசரதன் அவரை முறையாக தன் நாட்டிற்கு அழைத்து வர தனது மந்திரி சுமித்திரனோடு போறாரு. தன் நாட்டிற்கு தசரதர் வருவதை அறிந்த ரோமபதன் நாட்டின் எல்லைக்கே சென்று தசரதனை வரவேற்று விருந்தளிக்கிறான். தசரதர் வந்த காரணத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்ட ரோமபதன் தானே ஸ்ரீங்கரிசியை அயோத்தி நகருக்கு அழைத்து வருவதா வாக்களிக்கிறான். தசரதர் சென்றபின் ஸ்ரீங்கரிசி இருக்கும் இடத்திற்கு வந்த ரோமபதன் அவருக்கு உபச்சாரங்கள் செய்கிறான். இதனை கண்ட ஸ்ரீங்கரிசி வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. தாங்கள் தமக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்ட்டு ரோமபதன் கேட்டுக்கொண்டான். தந்தோம், என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அசுரர்களால் துன்பப்பட்ட இந்திரனுக்கு உதவி செய்த தசரதனின் நாட்டிற்கு சென்று அவருக்கு புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான். வரம் தந்தோம், உடனே கிளம்புவோம் அப்படின்னு ஸ்ரீங்கரிசி ரோமபதனுடன் அயோத்தி நோக்கி கிளம்பினார். ரோமபதன் அனுப்பிய ஒற்றன் ஸ்ரீங்கரிசி அயோத்தி நகர் வருவதை தசரதனுக்கு தெரியப்படுத்தினான். அதனை கேட்ட தசரதர் அயோத்தி நகருக்கு 3 யோஜன தூரம் சென்று முரசு வாத்தியங்கள் ஒலிக்க மலர் தூவி முனிவரின் அடிபணிந்து வரவேற்கிறான். அரண்மனைக்கு வந்த ஸ்ரீங்கரிசி தசரதரை பார்த்து, வசிஷ்டரை குலகுருவாக கொண்ட உன்னை போன்ற அரசர்கள் யாரும் இல்லை என்று வாழ்த்தி யாகத்திற்கு செய்ய வேண்டிய நியதிகளையும் ஒழுக்கங்களையும் விரதங்களையும் சொல்கிறாரு. அவரின் ஆணைக்கு உட்பட்ட தசரதரும் அவரது மனைவியார்களும் அதற்கான விரதங்களையும் நியதிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாகம் செய்யும் யாக பூமியை உழுது விதிப்படி திருத்தி அமைக்கிறாங்க. யாகசாலையில் ஆகவாணியம் தக்ஷிணாக்னி காருகபத்தியம் என்று 3 விதமான யாக குண்டலங்கள் கட்டப்பட்டது. வேதம் போத யாக குண்டலங்களில் புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு தேவையான ஆகுதி பொருட்கள் அனைத்தும் நெய்யுடன் போடப்பட்டது. யாகம் தொடர்ந்து 12 மாதங்கள் நடக்குது. யாகம் உச்ச நிலையை அடைந்ததும் யாக நெருப்பிலிருந்து பிரகாசமூர்த்தி ஒருவர் மேலே கிளம்பி வந்தார். அவர் கையில் கலசம் ஒன்று இருந்தது. அதை அவர் தசரதன்கிட்ட கொடுத்துட்டு மறைந்து போகிறார். பிரகாசமூர்த்தியிடம் பெற்ற கலசத்தில் இருந்த அமிர்த நீரை 3 மனைவியர்களுக்கும் கொடுக்குமாறு ஸ்ரீங்கரிசி தசரதன்கிட்ட கட்டளையிடுறார். தசரதர் கலசத்தில் இருந்த அமிர்தத்தில் பாதியை முதல் மனைவி கோசலைக்கும் மீதி இருந்த பாதியை கைகேயி சுமத்திரைக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுக்கிறார். மூவரும் அருந்திய பிறகு பாத்திரத்தில் ஒட்டியிருந்த சிறிதளவு அமிர்தத்தை மீண்டும் கோசலைக்கு கொடுத்தார். அப்பொழுது சங்கு முரசுகள் முழங்க 1 வருடமாக நடைபெற்ற யாகம் இனிது நிறைவேறியது. யாகத்தில் ஈடுபட்ட அந்தணர்களுக்கும் வேதியர்களுக்கும் பொன்பொருள் பட்டாடைகள் கொடுத்து அனைவரையும் அனுப்பி வைத்தார். தசரதர் வசிஷ்டரையும் ஸ்ரீங்கரிசியையும் வணங்கி மரியாதை செய்து வழி அனுப்பி வைக்கிறார். சில நாட்கள் கழித்து மகாராணிகள் 3 கருத்தரிக்கிறாங்க. அதே நேரத்தில் 3 இறைவனுக்கு வழிபாடுகள் செய்த வண்ணம் இருக்காங்க. சில நாட்கள் சென்றது.
சித்திரை மாதம் வளர்பிறை நவமி கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தன்று கோசலைக்கு குழந்தை பிறந்தது. அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தில் கைகேயிக்கு குழந்தை பிறக்குது. அடுத்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் சுமத்ரா தேவிக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. தமக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டதும் தசரதன் மகிழ்றான். 7 ஆண்டுகளுக்கு குடிமக்கள் செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை கட்ட வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சிடறான். நாட்டின் தானிய கிடங்குகளையும் கருவூலத்தையும் திறந்து விட்டாரு. யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்லலாம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அரண்மனையில் அன்னதானமும் கோதானமும் வஸ்திரதானமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. 3 வேளைகளிலும் கோயில்களில் அலங்கார ஆராதனைகள் செய்ய தசரதர் உத்தரவிட்டார். இளவரசர்கள் பிறந்ததை நாட்டு மக்கள் 12 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுறாங்க. குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வசிஷ்ட முனிவரை தசரதர் அழைத்தார். ஓவியத்தின் அழகை போல கரிய திருமேனி உடைய கோசலையின் குழந்தைக்கு ராமன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவிக்கிறாரு. விரதத்தை கடைபிடித்து மெய்வழியை காட்டக்கூடிய கைகேயிக்கு பிறந்த குழந்தைக்கு பரதன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவித்தார். சுபத்திரைக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் முதல் குழந்தை தேவர்கள் வாழவும் அசுரர்கள் அழியவும் யாராலும் வெல்ல முடியாத புகழுடைய இக்குழந்தைக்கு லக்வணன் என்று பெயரிடுவதாக அறிவித்தார். முத்து பிரகாசிப்பது போல முகத்துடன் தீமையை அழிக்கும் தகுதி பெற்ற 2ஆம் குழந்தைக்கு சத்ருக்கன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவிக்கிறார். ராஜகுமாரர்கள் 4 பேரும் இனிது வளர்றாங்க. குழந்தைகள் 4 வரும் 5 வயது ஆனதும் தசரதர் வசிஷ்டரிடம் சென்று 4 குமாரர்களுக்கும் வேதங்கள் மற்றும் எல்லா விதமான கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். 4 குழந்தைகளும் கல்வியுடன் யானை குதிரை தேர் பயிற்சிகளுடன் வில் பயிற்சியும் வசிஷ்டரிடம் படிக்கிறாங்க. ராமனும் லட்சுமணனும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் காடு மலை நதி என எங்கு சென்றாலும் சேர்ந்தே இருக்காங்க. அதுபோலவே பரதனும் சத்ருக்கனும் சேர்ந்தே இருந்தாங்க. இந்த காரணத்தினால மக்கள் அனைவரும் ராம லட்சுமணன் என்றும் பரதன் சத்ருக்கன் என்றும் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. 4வரும் கோசலை கைகேயி சுமத்திரை 3வரையும் பாகுபாடு பார்க்காமல் தங்கள் தாய் போல இஷ்ட தெய்வம் போல வணங்கி வந்தாங்க. ராமர் தம்பிகள் 3வரிடமும் தந்தைக்கு நிகராக நடந்து கொண்டார். தம்பிகள் 3வரும் ராமனை தந்தைக்கு நிகராகவே கருதி மரியாதை செய்கிறாங்க. ராமருக்கு 12 வயது முற்று பெற்றது. ஒரு நாள் அரசவையில் தசரதர் இருக்கும்போது விஸ்வாமித்ர மகரிஷி வர்றார். அவரை வரவேற்ற தசரதர் அவருக்கு ஏற்ற சிம்மாசனத்தில் அமர வைத்து மரியாதை செய்து வணங்குறார். ராஜ்யத்தில் உள்ள அனைத்தையும் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், தாங்கள் ஆணையிடுங்கள், அதனை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் அப்படின்னு தசரதர் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு விஸ்வாமித்திரர், உலக நன்மைக்காக உத்தம யாகம் ஒன்று செய்ய போகிறேன். யாகத்தில் மாமிசத்தையும் இரத்தத்தையும் போட்டு பால்படுத்த மாரிசன் சுபாகு என்னும் 2 அரக்கர்கள் முடிவு செய்திருக்காங்க. என்னுடைய தவ வலிமையால் அவர்களை என்னால் சுலபமாக அழிக்க முடியும். ஆனால் மேலான லட்சியம் ஒன்றின் காரணமாக என்னோட தவ வலிமையால் அவர்களை அழித்து தவ வலிமையை இழக்க விரும்பலை. யாகம் செய்யும்போது காவல் காக்க போர் வீரன் ஒருவன் தேவைப்படுறான். சாமானிய வீரனால் காவல் காக்க முடியாது. யாகம் முடியும் வரை 10 நாட்கள் உன்னுடைய புதல்வர்களில் ராமனை அனுப்பி வைப்பாயாக. ராமனுக்கு ஒன்றும் நேராதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கேட்ட தசரதர் நிலை குலைந்து போகிறார். சிறிது நேரம் அமைதியானவர் தடுமாற்றத்துடன் விஸ்வாமித்திரருக்கு பதில் சொல்கிறார். ராமன் மிக சிறியவன். ராமனுக்கு போர் செய்த அனுபவம் ஒன்றுமில்லை. பாலகனான அவன் அரக்கர்களை எவ்வாறு எதிர்க்க இயலும்? ஆகவே நானே தங்களுடன் வந்து யாகம் முடியும் வரை காவல் காத்து அரக்கர்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வசிஷ்டர், இந்திரனுக்கு நீ உதவி செய்ததற்காக அசுரர்களை அழித்து அவர்களை வெற்றி கொண்டது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது இந்த அரக்கர்களை அழிக்க உன்னால் இயலாது தசரதா. இது ராமனால் மட்டுமே முடியும். உன்னுடைய புதல்வர்களுக்கு வரும் பெருமைகளையும் சிறப்புகளையும் தடுத்து விடாதே. விஸ்வாமித்திரருடன் உன் புதல்வர்களை அனுப்பி வை, அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ராமன் 4 சகோதரர்களிலும் தர்மத்தை கடைபிடிப்பதில் மூத்தவனாக இருக்கான். இவன் மீது மிக அதிகமாக பிரியம் வைத்திருக்கேன்.
நான் எப்படி இந்த குழந்தையை தருவேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அனுப்ப மறுத்து யாகத்தை பால்படுத்த நினைக்கும் மாரிசன் சுபாகு என்ற அரக்கர்கள் யார் என்று தசரதர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு. அவர்கள் ராவணனுடைய ஆட்கள் என்று விஸ்வாமித்திரர் சொன்னதும், அப்படியென்றால் நான் ராமனை நிச்சயம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு உறுதியாக தசரதர் சொல்கிறார். இதை கேட்ட விஸ்வாமித்திரர், உன்னுடைய ரகுகுலத்தை பற்றி சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். கௌப்சர் என்ற ரிஷி தனது குருகுல கல்வி முடிந்தவுடன் தனது குருவான வரதந்துவிடம் தங்களுக்கு குருதட்சணை என்ன தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குரு, நீ நன்றாக படித்தாய், அதுவே எனக்கு திருப்தி, அதுவே போதும் அப்படின்னு தட்சணை வாங்க மறுத்துட்டார். ஆனால் கௌப்சர் தன்னோட குருகிட்ட, தாங்கள் எது வேண்டுமோ கேளுங்கள் தர்றேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. குருவும் 14 கோடி வராகன் கொண்டு வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். உடனே கௌப்சர் ரகு மகாராஜா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வர்றார். இந்த ரகு மகாராஜா அப்பொழுது தான் உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்டு விஸ்வஜித் என்ற யாகம் செய்து வெற்றி கொண்ட அனைத்து செல்வத்தையும் தானம் செய்துட்டார். அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனை கண்ட கௌப்சர் திரும்ப செல்ல முனைந்தார். இதனை கண்ட ரகு மகாராஜா அவர்கிட்ட, என்ன வேண்டும் தங்களுக்கு, அரண்மனை வரை வந்துவிட்டு திரும்ப போகிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப, அதுக்கு கௌப்சர், எனக்கு 14 கோடி வராகன் தேவைப்படுது, அதை தங்களிடம் யாசிக்கலாம் அப்படின்னு வந்தபோது தாங்கள் எல்லாத்தையும் தானம் செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறத அறிஞ்சு திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரகு மகாராஜா, இன்று ஒரு நாள் இங்கு தங்குங்கள், நான் நாளைக்கு நீங்கள் கேட்டதை தர்றேன் அப்படின்னு சொல்லி கௌப்சரை தங்க வைக்கிறார். நாளை நாம் குபேரனை படையெடுப்போம் அப்படின்னு முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு உறங்க போகிறார். இதனை அறிந்த குபேரன், ரகு மகாராஜா படையெடுத்தால் அவரை எதிர்ப்பது கடினம், இந்திரனுடைய வஜ்ராயுதமே ரகுவை ஒன்றுமே செய்ய முடியல, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு 14 கோடி வராகனுக்கு மேலாக இரவோடு இரவாக ரகுவின் கஜானாவில் மழையாக பொழிந்துட்டான். அடுத்த நாள் காலையில் இதை அறிந்த ரகு மகாராஜா கௌப்சரிடம், இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கௌப்சர், இவை அனைத்தும் எனக்கு வேணாம், நான் கேட்ட 14 கோடி வராகன் மட்டும் எனக்கு போதும், அதனை என் குருவுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போகிறார். தன்னிடம் இல்லாத போதும் ரகு மகாராஜா கேட்டதை கொடுத்தார். நீயோ என்ன வேண்டுமோ கேளுங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்ட ராமனை கையில் வச்சுக்கிட்டே தர மறுக்கிற, உன்னுடைய ரகு குலத்தில் பிறந்த உனக்கு இது அழகா, நான் வர்றேன் அப்படின்னு கோபமோட கிளம்புறார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் செல்வதை தடுத்து நிறுத்தி தசரதருக்கு அறிவுரை கூற ஆரம்பிக்கிறார். தாங்கள் தர்மிஷ்டன் என்று பெயர் பெற்றவர், வாக்கு கொடுத்து விட்டு அதனை மீறுதல் கூடாது, கொடுத்த வாக்கினை காப்பாற்றலைனா இது வரைக்கும் தாங்கள் சேர்த்த புண்ணிய பலன்கள் எல்லாம் போயிடும், விஸ்வாமித்திரர் பற்றி தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விஸ்வாமித்திரர் அரசராக இருந்தபோது 500 அஸ்திரங்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர், பரமேஸ்வரனை தவம் செய்து பல அஸ்திரங்களை பெற்றிருக்கார், தனக்கு தெரிந்த அனைத்தையும் ராமனுக்கு உபதேசிப்பார், தனது யாகத்தை தானே காக்கும் திறமை உள்ளவர் விஸ்வாமித்திரர், ஆனாலும் ராமனை தனது யாகத்துக்கு பணிவிடை செய்ய கேட்கிறார், இதன் வழியாக அரசகுமாரனாக இருக்கும் ராமனுக்கு வாழ்க்கை பயிற்சியை கொடுக்க அவர் முடிவெடுத்திருக்கிறார், விஸ்வாமித்திரரின் பாதுகாப்பில் இருக்கும்போது ராமனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேணாம், ராமனை அனுப்பி வைங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறார். வசிஷ்டர் கூறியவுடன் தசரதர் மனம் தெளிந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து வர கட்டளையிட்டார். நடந்ததை அறிந்த கோசலை ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து வந்தால் ராமனுக்கு புதிதாக வந்த கடமையை தசரதர் எடுத்து விளக்கிறார். ராமன் தந்தையின் ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டான். தசரதர் ராமன் லக்ஷ்மணன் கைகளை பிடித்து, ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமே இணை பிரியாதவர்கள், இவர்களை பிள்ளைகளாக பெறுவதற்கு பல ஆண்டுகள் தவமிருந்து யாகம் செய்து பெற்ற குழந்தைகள், என் உயிராக இருக்கும் இவர்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இவங்களை பாதுகாத்து தங்கள் யாகம் முடிந்ததும் என்னிடம் திரும்பவும் ஒப்படைக்கணும் அப்படின்னு தளதளத்த குரலில் கூறி ரெண்டு மகன்களையும் விஸ்வாமித்திரர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்பொழுது சங்கவாத்தியம் முழங்குது, வானத்திலிருந்து புஷ்பமாரி பொழிந்தது. விஸ்வாமித்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராமர் லக்ஷ்மணன் இருவரும் விஸ்வாமித்திரரை வணங்கி அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. ராமன் எக்காரணத்திற்காக மண் உலகிற்கு வந்தானோ அந்த காரியத்தை நிறைவேற்ற நல்ல பயிற்சி வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு விஸ்வாமித்திரருக்கு இருந்தது.
தான் பெற்ற ஞானம் மற்றும் அரிய பெரிய அஸ்திர வித்தைகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ராமனை அழைத்து வந்தார். முதல் நாள் இரவை சராயு நதிக்கரையில் கழிக்கிறாங்க. அப்பொழுது இருவருக்கும் பலம் மற்றும் அதிபலம் என்னும் இரண்டு மந்திரங்களை விஸ்வாமித்திரர் உபதேசிக்கிறார். இந்த மந்திரங்களை ஜபம் செய்வதன் பயனா ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எவ்வளவு தூரம் நடந்தாலும் களைப்பாக இருக்காது, பசியும் தண்ணீர் தாகத்தையும் சிரமம் இல்லாமல் சமாளிக்கலாம், தூங்கும்போது யாரும் தாக்க முடியாது. விஸ்வாமித்திரரிடம் இருந்து இருவரும் கற்ற முதல் உபதேசம் இதுதான். விஸ்வாமித்திரரும் ராம லக்ஷ்மணனும் அதிகாலையில் எழுந்து சரயு நதியும் கங்கையும் சங்கமிக்கும் இடத்துக்கு போகிறாங்க. அங்கு ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த இடத்தின் அழகை பார்த்த ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட, இந்த இடம் ரொம்பவே ரம்யமாக இருக்குது, இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர், இந்த ஆசிரமத்திற்கு சிவபெருமான் ஆசிரமம் அப்படின்னு பேர். சிவபெருமான் யோகத்தில் இருந்த இடம் இது. யோகத்தில் இருந்த சிவபெருமானின் யோகத்தை கலைக்க மன்மதன் முயன்றபோது சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணால் மன்மதனின் அங்கத்தை அழித்து காம தகனம் செய்தார். அதனால் இந்த நாட்டிற்கு அங்க நாடு என்றும் இந்த இடத்திற்கு காமாஸ்ரமம் என்றும் பெயர். இந்த இடத்துல சில ரிஷிகள் ஆசிரமம் அமைத்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே அழைச்சிட்டு போகிறார். ஆசிரமத்துக்குள்ளே மூணு பேரும் போகிறாங்க. அங்கு இருந்த ரிஷிகள் தங்கள் ஞானக்கண்ணால் வந்திருப்பது விஸ்வாமித்திரரும் ராம லக்ஷ்மணனும் அப்படின்னு அறிந்து கொண்டு அவங்கள வரவேற்று உபசரித்து சராயு நதியை கடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு படகை கொடுக்குறாங்க. சராயு நதியை கடந்ததும் அங்கு இருந்த இடம் பாலைவனம் போல் பயங்கரமாக தென்படுது. ஒரு பறவை மிருகங்கள் எதுவுமே இல்லை. அந்த காட்டை கடக்கும்போது ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் ரொம்ப களைப்பாயிட்டாங்க. பசியும் தாகமும் அவர்களை பற்றி கொண்டது. இதனை கண்ட விஸ்வாமித்திரர் இரவு உபதேசித்த மந்திரத்தை அவர்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சரியான நேரத்தில் இதனை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னும் வாழ்க்கை முறை பயிற்சி கொடுக்குறாரு. இருவரும் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்ததும் களைப்பு பசி தாகம் நீங்கி 1000 யானைகளின் பலம் வந்தது போல உற்சாகம் அடைகிறாங்க. இந்த இடம் ஏன் இப்படி இருக்கிறது, இங்கு ஒரு உயிரினம் கூட இருப்பதற்கான அறிகுறியே இல்லையே அப்படின்ட்டு ராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாப்டி. அதுக்கு இங்கு தாடகை என்னும் ஒரு யாட்சினி இருக்கிறாள், அவளுக்கு 1000 யானை பலம், அவள் கோபத்தினாலேயே இந்த இடத்தை அழிச்சிட்டா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. யாட்சினிகளுக்கு அவ்வளவு பலம் இருக்குமா அப்படின்னு ராமர் கேட்குறாரு. அதற்கு விஸ்வாமித்திரர், சூகேதுன்னு அப்படின்னு ஒரு யாட்சன் இருந்தான், அவன் பிரம்மாவிடம் தவம் செய்து ஒரு பெண் குழந்தைய வரமாக கேட்டான். பிரம்மா அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார். அவனுக்கு தாடகை என்ற பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு சூகேது 1000 யானை பலம் கொடுத்தான். அவள் வளர்ந்து சுந்தன் என்ற ஒருவனை திருமணம் செய்தாள். அவளுக்கு மாரிசன் என்ற குழந்தை பிறந்தது. இந்த சுந்தன் அகத்திய முனிவரை தொந்தரவு செய்தான். அகத்தியர் அவனை அழித்து விட்டார். இந்த தாடகையும் மாரிசனும் அகத்தியரை அழிக்க எதிர்த்தாங்க. அகத்தியர் இருவரையும் ராட்சசர்களாக போங்க அப்படின்னு சபிச்சிட்டார். ராட்சசர்களான தாடகையும் மாரிசனும் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கோபத்தில் இந்த இடத்த அழிச்சிட்டாங்க. இப்பொழுது நீ இந்த தாடகையை வதம் செய்துடு அப்படின்னு சொல்கிறப்ப ராமர் கொஞ்சம் தயங்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர், பெண்ணை அழிக்க வேண்டுமா அப்படின்னு யோசிக்காத, இதற்கு முன் தர்மத்துக்காக இந்திரன் விரோசன என்ற பெண்ணை வதம் செய்திருக்கான், விஷ்ணு பகவான் காவிய மாதாவை வதம் செய்திருக்கிறார், அதுபோல இந்த உலகத்துக்கு கெடுதல் நினைக்கின்ற பெண்ணை அழிக்கலாம், தவறில்லை அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமருக்கு கட்டளையிடுறார். விஸ்வாமித்திரரின் கட்டளையை கேட்ட ராமர், நான் கிளம்பும்போது என்னோட தந்தை என்னிடம் விஸ்வாமித்திரரின் உத்தரவை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்கள் கட்டளையை நான் இப்பொழுதே நிறைவேற்றுறேன் அப்படின்னு தன்னோட வில்லில் இருக்கும் கம்பியை சுன்றாரு. வில்லில் இருந்து வந்த சத்தத்தை கேட்டவுடன் இடி இடித்தார் போல சப்தமிட்ட தாடகை தன்னோட குகையிலிருந்து வெளிப்பட்டு அங்கு வர்றா. மானிடர்கள் மூவர் வந்திருக்கிறாங்க, இன்று நமக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு எண்ணி அவர்களை அழிக்க கல் மண் மரம் என கைக்கு கிடைத்த அனைத்தையும் தூக்கி அவங்க மேலே எறிகிறா. அப்பொழுது ராமர் லக்ஷ்மணங்கிட்ட, நான் இவளின் கைகள் மற்றும் காலை வெட்டேன், வெட்டியவுடன் இவளால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் பயந்த தாடகை மறைந்திருந்து தாக்க தொடங்குறா.
இவள் கெட்ட எண்ணம் கொண்டவள், இவளிடம் கருணை காண்பிக்காதே ராமா, அவள் மறைந்திருந்து தாக்குகிறாள், இரவில் ராட்சசர்களுக்கு பலம் அதிகமாயிரும், ஆகவே விரைந்து அவளை அழித்துவிடு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமனை துரிதப்படுத்துகிறார். ராமர் சப்தவேதி என்ற அஸ்திரத்தை எடுத்தார். அந்த அஸ்திரம் எங்கிருந்து சப்தம் வருகிறதோ அதை தொடர்ந்து சென்று தாக்கும். மறைந்திருந்த அவளை அஸ்திரம் தாக்கியதும் அங்கிருந்து வானத்திற்கு தாவியவள் பெரிய உருவம் கொண்டு அவங்க மீது பாயிறான். ராமர் விட்ட அம்பு வானத்திலேயே அவள் மார்பை பிளந்தது, அவளை அழித்து விட்டது. தாடகை அழிந்ததும் அவளது மந்திர சக்தி அனைத்தும் அழிந்தது. உடனே அந்த பிரதேசம் நந்தவனம் போல ஆகுது. இதனை கண்ட தேவர்களும் முனிவர்களும் உலக நன்மைக்காக செய்யும் பல வேள்விகளை, இந்த தாடகை தடுத்து கெடுத்து வந்தால் ராமனால் இப்பொழுது தாடகை அழிக்கப்பட்டா அனைவருக்கும் மகிழ்ச்சி, ராமனுக்கு அஸ்திர வித்தைகள் அனைத்தும் கற்றுக்கொடுங்கள், ராமனால் பெரிய காரியங்கள் பின்னால் நடக்க போகுது அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. விஸ்வாமித்திரர் தனக்கு தெரிந்த எல்லா அஸ்திர சாஸ்திரங்களையும் ராமருக்கு உபதேசிக்கிறார். பின்னர் அஸ்திரங்களை திரும்ப பெறும் மந்திரங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். அஸ்திர அதிதேவதைகள் அனைவரும் ராமர் முன்பு தோன்றி தாங்கள் அழைக்கும் போது தங்களுக்கு தேவையானதை செய்வோம் அப்படின்னு உறுதியளிச்சுட்டு போகிறாங்க. விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஆசிரமமான சித்தாசிரமத்திற்கு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர்றார். ஆசிரமத்தில் உள்ள மற்ற ரிஷிகள் அனைவரும் தங்களோட யாகத்தை காக்க ராமனும் லக்ஷ்மணனும் வந்திருப்பதை நினச்சி மகிழ்கிறாங்க. யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அதி விரைவில் செய்ய தொடங்குறாங்க. யாகம் துவங்கும் முன்பு விஸ்வாமித்திரர் ராமரிடம் யாகம் முழுவதும் செய்து முடிக்க 6 நாள் ஆகும், அந்த 6 நாள்களும் மௌனமாக இருக்கணும், ஆகவே விழிப்புடன் இருந்து காவல் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தை தொடங்குறாரு. வேத மந்திரங்களோட யாகம் தொடங்குது. முனிவர்கள் பலர் யாகத்திற்கு வேத மந்திரங்கள் சொல்லியும் யாகத்திற்கு தேவையான திரவியங்களை தந்தும் உதவுறாங்க. யாக சாலையில் வடக்கு பக்கம் ராமரும் தெற்கு பக்கம் லக்ஷ்மணனும் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. 5 நாட்கள் யாகம் சிறப்பாக போகுது. 6ஆம் நாள் வானத்தில் கர்ஜனையோட மேகக்கூட்டம் வருவது போல அரக்கர்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. தாடகையின் மைந்தர்கள் மாரிசன் சுபாகு தலைமையில் அரக்கர்கள் கூட்டம் வந்தது. வந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மாமிச துண்டுகளையும் கல்லையும் மண்ணையும் போட்டு யாகத்தை பால்படுத்த முனைகிறாங்க. ராமர் தனது அம்பினால் சரக்குடம் ஒன்று கட்டி தீய பொருள்கள் எதுவும் யாகத்தில் விழாதவாறு பாதுகாக்கிறாரு. ஆக்னேய அஸ்திரத்தால் சுபாகுவை கொல்றாரு. மானாவஸ்திரம் என்ற அஸ்திரத்தை மாரிசன் மீது எய்கிறார். அந்த அம்பு மாரிசனை குத்தி கடல்ல தூக்கி எறியுது. பல அரக்கர்கள் ஓடி ஒளிகிறாங்க. எதிர்த்த அனைத்து அரக்கர்களையும் கொன்று யாகத்தை முழுமையாக ராமரும் லக்ஷ்மணனும் காப்பாத்துறாங்க. 6 நாட்கள் நடந்த யாகம் இனிதான் முடிவடையுது. ராமரும் லக்ஷ்மணனும் தங்களுக்கு கொடுத்த கடமையை சரியா செய்து முடித்து விட்டார்கள். விஸ்வாமித்திரர்கிட்ட போயிட்டு யாகத்தை காத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ராமரும் லக்ஷ்மணனும் தங்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. எல்லா உலகையும் தனக்குள் வைத்திருக்கும் கடவுளாகிய உனக்கு இந்த யாகத்தை காத்ததில் வியப்பேதும் இல்லை அப்படின்னு சொல்லி ராம லக்ஷ்மணர்களை விஸ்வாமித்திரர் வாழ்த்துறாரு. விஸ்வாமித்திரர் ராமன்கிட்ட மிதிலாபுரி என்ற சிறப்பு மிக்க பட்டினத்தை ஜனகர் ஆட்சி செய்து வர்றார். கல்வியில மேன்மை மிக்கவராக திகழ்பவர் யாகம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் அதிசயக்கத்தக்க வில் ஒன்று வச்சிருக்கார். யாகத்தை ஒட்டி சில நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறார். நிகழ்ச்சிக்கு பல நாட்டு ராஜகுமாரர்களும் வர்றாங்க. யாகத்தில் கலந்து கொள்ள நமது சித்தாசிரமத்துக்கும் அழைப்பு வந்திருக்குது. நமது ஆசிரமத்தை சேர்ந்தவர்களும் நானும் அங்கு போகிறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து யாகத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ராமர்கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்கிறார். தாங்கள் உத்தரவிட்டால் நிச்சயமாக தங்களோட வர்றோம் அப்படின்னு ராமனும் லக்ஷ்மணனும் சொல்கிறாங்க. ராம லக்ஷ்மணர்கள் வருவதை எண்ணி ஆசிரமத்தை சேர்ந்தவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர் மற்றும் ஆசிரமவாசிகள் எல்லோரும் மிதிலையை நோக்கி கிளம்புறாங்க. விஸ்வாமித்திரர் தலைமையில் எல்லாருமே கங்கை நதிக்கரையை அடைகிறாங்க. விஸ்வாமித்திரர்கிட்ட கங்கை எப்படி மூ உலகில் ஓடுது, கங்கையின் வரலாற்றை கூறுமாறு ராமர் கேட்டுக்கொண்டார். விஸ்வாமித்திரர் கங்காதேவியின் வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹீமாவானின் மூத்த பெண் கங்காதேவி, இளைய பெண் பார்வதி தேவி. ஆதி காலத்தில்
அயோத்தியை ஆண்ட இசுவாகு குலத்தில் சகரர் என்பவர் குழந்தை பேரின்மையினால இறைவனை வேண்டி தவம் செய்தார். அதன் பயனா அவரது முதல் மனைவி சுமதிக்கு 60,000 குழந்தைகளும் இரண்டாவது மனைவி கேசினி என்பவளுக்கு 1 குழந்தையும் பிறந்தது. சில காலம் கழித்து சகரர் அஸ்வமேத யாகம் செய்ய ஏற்பாடுகள் செய்கிறார். அப்பொழுது இந்திரன் யாக குதிரையை மறைத்து வைக்க குதிரையை தூக்கி சென்று பாதாள உலகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில மகரிஷியின் ஆசிரமத்தில் கட்டி வச்சிட்டான். அந்த குதிரையை தேடி சென்ற சகரரின் புதல்வர்கள் 60,000 பேரும் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரை இருப்பதை கண்டு கபிலரை திட்டியதோட அவரை துன்புறுத்த தொடங்குறாங்க. கோபமடைந்த கபில மகரிஷி அவர்களை சபித்து சாம்பலாக்கிட்டார். அனைத்தையும் அறிந்த சகரர் கபிலரை வணங்கி தான் செய்யும் அஸ்வமேத யாக குதிரை தங்கள் ஆசிரமத்தில் இருந்ததால தான் இந்த குழப்பங்கள் வந்து சேர்ந்தது. என்னோட புதல்வர்களை மன்னித்து அவங்களுக்கு சாப விமோசனம் தந்து நல்ல கதி அடைவதற்கு வழி சொல்லுமாறு கேட்கிறாரு. தன்னோட குதிரையை எடுத்து செல்ல அனுமதிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். சகரரின் வேண்டுகோளை ஏற்ற கபில மகரிஷி குதிரையை எடுத்து செல்ல அனுமதி கொடுத்து மேலோகத்தில் இருக்கும் கங்கையை பூலோகம் வரவழைத்து இந்த சாம்பலை புனிதப்படுத்தினா இவர்கள் நல்ல கதி அடைவாங்க அப்படின்னு விமோசனம் கூறுறாரு. இதனை கேட்டு மகிழ்ந்த சகரர் குதிரையை எடுத்து சென்று அஸ்வமேத யாகத்தை முடிக்கிறாரு. முதல் மனைவியின் வாரிசுகள் 60,000 பேரும் சாம்பலானதால் இரண்டாவது மனைவியின் புதல்வன் நாட்டின் அரச பதவியை ஏற்றுக்கொண்டா. அவனுக்கு பிறகு அவனது புதல்வன் பகிரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது தமது முன்னோர்கள் 60,000 பேருக்கும் நடந்ததை தெரிந்து கொண்டா. பின்பு நாட்டை துறந்து கங்கையை பூலோகம் கொண்டு வர பிரம்மதேவரை நினைத்து காட்டில் கடும் தவம் புரிகிறான். இவனோட தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் கங்கையை பூமிக்கு அனுப்ப இசைந்து ஆலோசனை வழங்குறாரு. பிரம்மாவிடம் ஆலோசனையை பெற்ற பகிரதன் விண்ணுலகம் சென்று அங்கே கங்கையை பார்த்து வணங்கி தன்னோட முன்னோர்களின் வரலாற்றை கூறி அவர்கள் நற்கதி அடைய வேண்டி கங்கையை பூமிக்கு வந்து பின் பாதாளத்துக்கு வந்து தன் முன்னோர்கள் மோட்சமடைய உதவணும் அப்படின்னு கேட்குறான். நான் விண்ணிலிருந்து பூமிக்கு வரும்போது அந்த வேகத்தை பூமி தாங்க மாட்டா. நாம் வரும் வேகத்தை என்னால் குறைக்கவும் முடியாது. என்னை எவரேனும் தாங்கி பிடித்து மெல்ல மெல்ல பூமியில் இறக்கிவிட ஏற்பாடு செய்தால் நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறான். பகிரதனும் விண்ணுலக தேவர்களிடமும் பராக்கிரமசாலிகளிடமும் கங்கையின் வேண்டுகோளை கூறி அவர்களை வந்து கங்கையை தாங்கி பிடிக்க வேண்டான். ஆனால் கங்கையின் உண்மையான வேகம் அறிந்த அனைவரும் மறுத்துட்டாங்க. பகிரதன் மகாவிஷ்ணுவை வேண்ட அவர், இந்த செயல் ஈசன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அவரே கங்கையை கட்டுப்படுத்த வல்லவர். அவரை தியானித்து தவம் செய்து அவர் அருளை பெறு அப்படின்னு சொல்கிறாரு. பகிரதன் ஈசனை குறித்து தவம் இருந்து வேண்டினான். மனம் மகிழ்ந்த ஈசனும் அவனுக்கு காட்சியளித்து, பகிரதா, உன் தவம் குறித்து மகிழ்ச்சி அடைந்தோம். உன் முன்னோர்களை கடைதேற்ற நீ கையாண்ட வழிகளையும் உன் விடாமுயற்சியையும் உறுதியையும் பாராட்ட, கங்கை பூமிக்கு வரும்போது எனது சடாபாரத்தை விரித்து பிடிக்கிற, கங்கை அதில் குதிக்கட்டும், அதிலிருந்து அவளை கீழே பாய்ந்து தவளை செய்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பகிரதனும் கங்கையிடம் ஈசனின் உதவி குறித்து தெரிவிக்க அவளும் மகிழ்வோடு சப்தமிட்டு கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்து வர்றா. ஈசன் தன் சடையை விரித்து பிடித்தார். அப்பொழுது கங்கைக்குள் அகங்காரம் புகுந்தது. நான் ரொம்ப வேகமாக வர்றேன், என் ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறா. எல்லாம் வல்ல ஈசன் கங்கையின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார். நதி ரூபத்தில் அவளுடைய நீரோட்டத்தை தன் சடையிலேயே முடிந்து சுருட்டி விட்டார். திணறி போன கங்கை வெளிவர முடியாமல் தவித்து தன்னோட அகங்காரத்தை போக்கி கொண்டார். பகிரதனோ கங்கையை காணாமல் கலக்கமடைந்தான். ஈசனை நோக்கி மீண்டும் ஒற்றக்காலில் தவம் இருக்கான். பகிரதன் முன் தோன்றிய ஈசன் கங்கையோட கர்வத்தை ஒடுக்கவே, நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையை மெல்ல மெல்ல வெளியே விட்டார். அவளை அப்படியே தாங்கி கொண்டு இமயத்தில் நந்தியம்பெருமான் விட கங்கை அங்கிருந்து பாயத் தொடங்கினான். பகிரதன் அவளை பின்தொடர்ந்தான். வழியில் ஜன்ஹவி என்னும் ரிஷியின் ஆசிரமம் இருந்தது. கங்கை வந்த வேகத்தில் அந்த ஆசிரமம் முற்றிலும் நீரால் அழிந்து முனிவரையும் உருட்டித்தள்ள ஆயத்தமானால் கோபம் கொண்ட முனிவர் கங்கையை அப்படியே தன் கைகளால் எடுத்து அள்ளி குடிச்சிட்டார். கங்கை மீண்டும் சிறைப்பட்டால் பகிரதன் கலங்கி போயிட்டான்.
முனிவரின் கால்களில் விழுந்து வணங்கி தன் ஆற்றாமையையும் கங்கைக்காக தான் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவிக்கிறார். அவன் நிலை கண்டு இறங்கிய ஜான்கவி முனிவர் கங்கையை தம் செவி வழியே மிக மிக மெதுவாக விட்டார். இதன் பிறகு தடை எதுவும் இல்லாமல் பாய்ந்த கங்கையை பாதாளம் அழைத்து சென்றான் பகிரதன். அங்கே கபில முனிவரை சந்தித்து ஆசிகள் பெற்றுக்கொண்டு தம் மூதாதையரின் சாம்பல கங்கை நீரில் நனைத்து புனிதமாக்கினார். சகரர் புத்திரர்கள் 60,000 பேருக்கும் நல்ல கதி கிடைத்தது. அன்று முதலே கங்கை பூமியில் பாய ஆரம்பித்தது அப்படின்னு கங்கையின் வரலாற்றை ராமருக்கு விஸ்வாமித்திரர் சொல்லி முடித்தார். மிதிலை நகரம் தூரத்தில் தென்பட்டது. மிதிலை நகரத்திற்கு முன்பு ஒரு ஆசிரமம் தென்படுது. மிகவும் பழமையானதாகவும் யாரும் இல்லாததைப் போலவும் தென்பட்ட ஆசிரமம் ஒரு காலத்தில் சிறப்பானதாக இருந்ததற்கான அடையாளங்கள் தென்படுது. ஆசிரமத்தின் அருகில் ஒரு கல் இருந்தது. ஒரு துளசி செடி வளர்வதை ராமர் கண்டார். குருவே, இது மிகவும் வியப்பாக இருக்கு. இங்கே அனைத்தும் தனித்து விடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தோம் எப்படி ஒரு கல்லில் இருந்து துளசி செடி வளருது? இது யாருடைய ஆசிரமம்? இந்த ஆசிரமத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு. விஸ்வாமித்திரரும் அந்த வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்தில் அருளுக்கும் அழகுக்கும் பெயர் பெற்றதாக இந்த ஆசிரமம் இருந்தது. இந்த ஆசிரமத்தின் தலைமையில் இருந்தவர் கௌதம மகரிஷி ஆவார். அவரது மனைவியின் பெயர் அகலிகை. இவள் பிரம்மனின் மானசீக மகளாவாள். இவளது பெயருக்கு மாசு அற்றவள் என்றும் தனது உடல்ல அழகில்லாத பகுதி சிறிதும் இல்லாதவள் என்றும் பொருள். தேவலோகத்தில் இருந்த ஊர்வசி தான் தான் அழகு என்று எண்ணி அகங்காரம் கொண்டிருந்தால் அவளது ஆணவத்தை அடக்க பிரம்மா நீரிலிருந்து அகலிகையை மிக அழகுடன் படைத்தார். அவளை மணக்க எல்லாருமே போட்டி போடுறாங்க. எனவே சுயம்வர போட்டி நடத்த பிரம்மா முடிவு செய்கிறார். அகலிகையை மணக்க சுயவர போட்டி நடக்குது. யார் முதல்ல முன்பும் பின்பும் தலை உள்ள பசுவை 3 முறை முதல்ல வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே அகலிகை என்ற போட்டியை பிரம்மா வைக்கிறார். முன்னும் பின்னும் தலை உள்ள பசு 3 உலகத்திலும் எங்கும் இல்லை. ஆகவே வேறு ஏதேனும் சொல்லுங்க அப்படின்னு தேவர்கள் பிரம்மா கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. 3 உலகத்தையும் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அகலிகை அப்படின்னு 2வது போட்டியை பிரம்மா அறிவிக்கிறார். 2 போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் யார் முதல்ல வெற்றி பெறாங்களோ அவர்களுக்கு அகலிகை மனைவியாவாள் அப்படின்னு பிரம்மா அறிவிக்கிறாரு. இந்திரன் மாய வேலைகள் செய்து அகலிகையை அடைய நினச்சிருந்தான். தேவர்கள் அவர்களுக்கான வானத்தில் 3 உலகத்தையும் சுற்ற போட்டி போட்டுக்கொண்டு கிளம்புறாங்க. நடப்பது அனைத்தையும் எட்டி நின்று பார்த்தார் நாரதர். கௌதம முனிவர் ஆசிரமத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய ஏற்றவள் அகலிகை. ஆகவே அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் அப்படின்னு நாரதர் திட்டம் தீட்டுறாரு. எனவே பூரண கருவுற்ற ஒரு பசுவை ஓட்டிக்கொண்டு கௌதம முனிவரின் ஆசிரமத்தை அடைகிறார். கௌதம முனிவரை வெளியே அழைக்கிறார். அந்த பசு அப்பொழுது கன்றை ஈன ஆரம்பித்தது. பசுவின் பின்புறம் கன்றின் முகம் முதல்ல தோன்றுது. உடனே நாரதர் கௌதமரை அந்த பசுவை 3 முறை வலம் வர செய்தார். கௌதமர் 2 தலைகளை உடைய பசுவை இப்பொழுது 3 முறை சுற்றி வந்துவிட்டார். நாரதர் கௌதம மகரிஷியை பிரம்மா கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்ததை சொல்லி கௌதமர் போட்டியில் வெற்றி பெற்று விட்டார். எனவே கௌதமருக்கு அகலிகையை திருமணம் செய்து கொடுக்குமாறு சொல்கிறார். பிரம்மதேவரும் அகலிகையை கௌதமருக்கு திருமணம் செய்து வைத்தார். அகலிகையும் மகிழ்ச்சியோடு கௌதமருக்கு இல்லறத்தில் பணிவிட செய்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சாதானந்தர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஜனக மகாராஜாவின் புரோகிதராக இருப்பவர் இந்த சாதானந்தரே ஆவார். இந்திரன் மற்றவர்களுக்கு முன்னால் உலகை வலம் வந்து பிரம்மதேவரிடம் அகலிகையை கேட்குறான். ஆனால் அகலிகைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்துவிட்ட கதையை பிரம்மதேவர் சொல்ல இந்திரன் ஏமாற்றத்தில் பொறும்புறான். மனதுக்குள்ள வன்மத்தை வளர்த்த இந்திரன் எப்படியும் அகலிகையை அடையணும் அப்படின்னு திட்டம் தீட்டான். தினந்தோறும் அகலிகையும் கௌதம மகரிஷியின் செயலையும் நோட்டமிடுறான் இந்திரன். கௌதம மகரிஷி தினந்தோறும் அதிகாலையில் குளக்கரைக்கு செல்வதை இந்திரன் அறிந்து கொண்டான். ஒரு நாள் விடுவதற்கு முன்பே சேவலா மாறி கூவிட்டான். விடிந்து விட்டது அப்படின்னு எண்ணிய கௌதமர் குளக்கரைக்கு செல்ல வீட்டை விட்டு வெளியே வர்றார். இந்திரன்
கௌதம மகரிஷி போல உருவத்தை மாற்றிக்கொண்டு அகலிகை இருந்த குடிலுக்குள்ளே போகிறான். தனது கணவர் தான் வந்திருக்கார் அப்படின்னு நினச்ச அகலிகை அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறா. இதனை பயன்படுத்தி கொண்ட இந்திரன் அவள்கிட்ட நெருக்கமாகிறான். திடீரென தன் கணவன் தன்னை நெருங்கி வருவதை அறிந்த அகலிகை தனது கணவரின் குணாதிசயத்தை போல தெரியலையே அப்படின்னு மனதுக்குள் நினைத்து ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு அவளுக்கு தெரியல. இன்னும் சரியாக பொழுது விடியலையே அப்படிங்கிறத உணர்ந்த கௌதமர் ஏதோ தவறு நடக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப வேகமாக குடிலுக்கு திரும்புகிறார். கௌதமர் உடனடியாக திரும்பி வந்ததை அறிந்த இந்திரன் பூனை உருவத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அதனை அறிந்த கௌதமர் பூனை வடிவத்தில் இருப்பது யார் என்று தன் கையில் இருந்த தண்ணீரை பூனை மேல் தெளிக்க இந்திரன் கௌதமரின் உருவத்தை அடைகிறான். தன்னைப்போல் இருப்பவனை பார்த்த கௌதமர் நடந்ததை புரிந்து கொண்டார். உடல் முழுவதும் உனக்கு பெண் உறுப்பாக போகட்டும் அப்படின்னு அவனை சபிக்கிறார். கணவனின் தொடு உணர்வை அறிந்து கொள்ளாமல் கல் போல இருந்த நீ கல்லாக போவாய் அப்படின்னு அகலிகையே சபிக்கிறார். அகலிகை உண்மையை உணர்ந்து கௌதமர் காலில் விழுந்து கதர்றா. நீண்ட காலம் காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு கல்லாய் இருப்பாயாக. பலகாலம் கழித்து இங்கு தசரதன் மகன் அவதார புருஷன் ராமன் ஒரு நாள் இங்கு வருவான். இந்த ஆசிரமத்திற்கு வரும் ராமரோட கால்பாதம் உன் மீது பட்டதும் உன் சாபம் பாவம் இரண்டும் நீங்கும். நீ அவரை வரவேற்று உபசரிப்பாய். அப்பொழுது உன்னுடைய இயற்கை குணத்தை அடைந்து மறுபடியும் என்னுடன் வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன் செய்த தவறினால் அறியாமல் தவறுக்கு உடந்தையாக இருந்த அகலிகையை சபித்து விட்டோமே, இந்த பாவத்திற்கு ஈசனின் திருவடி தரிசனம் கிடைத்தால் மட்டுமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் திருவடியை நாடி கௌதம மகரிஷி இமயமலை சென்று தியானத்தில் அமர்ந்துட்டார். இந்த துளசி செடி இருக்கும் கல்லுக்குள் அகலிகையின் ஆத்மா இருக்கு. ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு ஒரு ஆணால் சபிக்கப்பட்டவளே இந்த பெண். ராமா, இவளுடைய சாபத்தை உன்னால் மட்டுமே திருப்பி எடுக்க முடியும். இந்த கல்லை உன் பாதங்களால் நீ தொட்டேனா சாபத்திலிருந்து அகலிகை மீள்வாள். இந்த கல்லை உன் பாதத்தை வை அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் கூறியதைப் போல தன்னோட பாதத்தை கல்லின் மீது வைத்தார் ராமர். அந்த கல் ராமருடைய ஸ்பரிசத்தால் சாப விமோசனம் பெற்று அகலிகையாக மாறுது. ஆகாயத்திலிருந்து புஷ்பம் மாறி பொழிய அவளுடைய கொடிய பாவம் தீர்ந்து தேவ கன்னிகை போல் பிரகாசிக்கிறார். அகலிகைக்கு சாப விமோசனம் கிடைத்ததை அறிந்த கௌதமரும் அங்கே வந்து சேர்றார். கௌதமரும் அகலிகையும் ராமருக்கு உபசரணைகள் செய்கிறாங்க. அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் ராமர். கௌதம மகரிஷி அகலிகையின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ராமர் லக்ஷ்மணனுடன் விஸ்வாமித்திரர் தனது சீடர்களுடனும் கிளம்பி மிதிலையை நோக்கி போகிறாங்க. மிதிலையையும் அடைகிறாங்க. மிதிலையில் ஜனகரின் மாளிகை வழியாக சென்றபோது சீதை மாளிகையோட மாடத்தில் நின்று கொண்டு இருந்தாள். ராமர் செல்வதை சீதையும் சீதை மாடத்தில் இருப்பதை ராமரும் பார்த்து கொண்டாங்க. பார்த்த உடனே சீதை ராமரோட அழகை கண்டு ஓவியம் போல திகைச்சு நிற்கிறார். ராமரும் சீதையின் அழகில் மயங்கிறார். பார்த்த உடனே ஒருவரை ஒருவர் மனதால் கவரப்பட்டு ராமனின் உள்ளத்தில் சீதையும் சீதையின் உள்ளத்தில் ராமரும் புகுறாங்க. விஸ்வாமித்திரருடன் மாளிகையை கடந்த ராமர் அவளின் கண்களில் இருந்து மறைகிறார். இவரைத்தான் மணக்கணும், அதற்கு சிவதனுசு தடையாக இருக்கிறதே. இவரை மணந்து இவர் துணைவனாக வந்தால் காட்டில் இவருடன் வாழ்வதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்கு நான் தயாராக இருப்பதாக எண்ணிக்கொண்டால் சீதை. மிதிலையில் யாகம் செய்வதற்காக பரந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. விருந்தினர்களின் அந்தஸ்திற்கு ஏற்ப தங்கும் இடங்கள் கொட்டகைகள் அமைக்கப்பட்டு இருந்தது. விஸ்வாமித்திரரும் அவரது கூட்டத்தினரும் ராம லக்ஷ்மணனுடன் முகாமிற்கு உள்ளே நுழைகிறாங்க. ஜனக மகாராஜா தான் நடத்தும் வேள்வியின் தலைமை புரோகிதரான சதானந்தரோடு விரைந்து வந்து முனிவரை வரவேற்கிறார். தன்னுடைய யாக மண்டபத்திற்கு வந்திருந்த விஸ்வாமித்திரரை வணங்கி அவரின் வருகைக்கு நன்றி சொல்கிறார். அனைவரும் ஜனகர் சபையை அடைந்த பிறகு சதானந்தரின் தாய் அகலிகை ராமனால் சாப விமோசனம் பெற்றதையும் அவரது தந்தையாருடன் இணைந்து விட்டதையும் சொல்கிறாங்க. இதனை கேட்ட சதானந்தர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். விஸ்வாமித்திரருடன் வந்திருந்த ராமரின் உருவம் ஜனகரை கவருது. இதனை கவனித்த விஸ்வாமித்திரர் தனது ஆசிரமத்தில் உலக நன்மைக்காக செய்த வேள்வியை காத்து
அசுரர்களை அழித்த ராம லக்ஷ்மணரோட வீரத்தை ஜனகர்கிட்ட சொல்கிறார். வீரம் செறிந்த இளைஞர்கள் இருவரும் தங்கள் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கும் சிவதனுசுவை காண்பது முற்றிலும் அவசியம், ஆகவே இவர்களை அழைத்து வந்தே அப்படின்னு ஜனகர்கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. இதன் உட்பொருளை உணர்ந்தார் ஜனகர். அனைவரும் சிறிது ஓய்வெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஓய்வெடுக்க அனைவரும் படுத்ததும் ராமருக்கு மட்டும் தூக்கமல்ல. ஜனகரின் மாளிகையில் நின்று கொண்டிருந்த பெண்ணின் அழகை பார்த்ததும் ரசித்து விட்டோமே, எந்த பெண்ணை பார்த்தாலும் தனது தாயான கோசலையை பார்ப்பது போல பார்ப்போம், இந்த பெண்ணை பார்க்கும்போது மட்டும் அந்த எண்ணம் தோணலையே, இதுவரை குற்றம் செய்யாத நமது மனம் குற்றம் எதுவும் செய்திருக்காது அப்படின்னு எண்ணி தனக்குத்தானே ஆறுதல் செய்து கொண்டார். அடுத்த நாள் எல்லோரும் காலை வேள்வி சாலையை அடைகிறாங்க. ஜனக மகாராஜாவின் தலைமை புரோகிதரான சதானந்தர் வேள்விக்கு வந்திருந்த விஸ்வாமித்திரரை பற்றியும் அவரது பண்புகளையும் அவரின் வரலாற்றையும் ராமரிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருந்தது. எனவே விஸ்வாமித்திரரோட வரலாற்றை ராமர்கிட்ட எடுத்து கூற ஆரம்பிக்கிறார் சதானந்தர். குசநாபர் காதி என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு அழகிய மகள் இருந்தாள். அவள் பெயர் சத்யவதி. அவளை நல்ல வசதியான ஒரு இடத்துல மனம் முடித்து தரணும் அப்படின்ட்டு காதி விரும்புகிறான். அதற்கான வேலைகள்லையும் அவன் தீவிரமாக இறங்குறான். அந்த சமயம் அரசனை தேடி அரண்மனைக்கு வந்த ரிஷிகர் என்ற முனிவர் சத்யவதியின் நல்ல குணங்களை கண்டு வியந்தார். அவளை மனம் முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். தன்னுடைய ஆசையை அவர் அரசன்கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட அரசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. முடியாது என்று சொன்னால் முனிவரோட சாபத்திற்கு ஆளாகி விடுவோம் அப்படின்னு நினச்சாவேன். முனிவரை எப்படி தட்டி கழிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. முனிவர்கிட்ட, உங்ககிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள், அதை நீங்கள் நிறைவேற்றினால் என் மகளை உங்களுக்கு மனம் முடித்து தர்றேன் அப்படின்னு அரசன் சொல்கிறான். அது என்ன வேண்டுகோள் அப்படின்ட்டு முனிவர் கேட்குறாரு. ஒரு காது கருப்பாகவும் உடல் முழுவதும் வெள்ளையாகவும் உள்ள 1000 குதிரைகளை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறான். அரசனின் வேண்டுகோளை ஏற்று குதிரைகளோடு வருவதாக கூறி சென்ற முனிவர், இது போன்ற 1000 குதிரைகளை முனிவர் எங்கு தேடு கண்டுபிடிப்பார், அவரால் அது தரவே முடியாது, ஆகையால் அவர் சத்யவதியை மனம் முடிக்கும் விருப்பத்தை விட்டுவார் அப்படின்னு அரசன் நினைக்கிறார். அரசனின் வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முனிவர் வருண பகவானை வென்றாரு. வருண பகவானும் அவர் கேட்டது போல 1000 குதிரைகளை தந்து அருள்றான். அதை அரசன்கிட்ட ஒப்படைத்தார் முனிவர். இப்போ அரசனுக்கு வேறு வழியே இல்லை. ஆகையால் தன் மகளை ரிஷிகர் முனிவருக்கு மனம் முடித்து கொடுக்குறான். ரிஷிகரும் சத்யவதியும் நல்ல ஒரு தம்பதிகளாக வாழ்ந்து வர்றாங்க. ஒரு நாள் ரிஷிகர் சத்யவதியை அழைத்து, நான் உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்பட்றேன், என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எனக்கான வரத்தை இன்னொரு நாள் கேட்குறேன் அப்படின்னு சத்யவதி சொல்கிறார். ரிஷிகரும் அதுக்கு சம்மதிக்கிறார். ஒரு நாள் சத்யவதி தன் தாய் வீட்டுக்கு போகிறார். அங்கு தாயும் மகளும் அனைத்து விஷயங்களையும் பேசுகிறாங்க. அப்பொழுது சத்யவதி தன் கணவர் தனக்களித்த வரம் குறித்து தன்னோட தாய்கிட்ட சொன்னாவ, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கம்மா, அதை என் கணவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சத்யவதி சொல்கிறாள். உடனே இந்த தாய், இந்த நாட்டை ஆள்வதற்கு தனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு சத்யவதி தன் தாய் வீட்டில் இருந்து புறப்பட்டு தன்னோட இல்லத்தை அடைகிறாள். ரிஷிக முனிவர்கிட்ட தனக்கான வரம் குறித்த பேச்சை தொடங்குறாள். முனிவரும் என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறப்ப, சுவாமி எனக்கு ஒரு மகன் பிறக்கணும், என் தாய்க்கும் ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு சத்யவதி கேட்குறா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூறிய முனிவர் சில மணி நேரம் தியானத்தில் அமர்ந்தார். பின் 2 பிரசாதங்களை அவர் சத்யவதி கிட்ட கொடுக்குறார். ஒரு பிரசாதத்தை குறிப்பிட்டு, இதை நீ உண்ணணும், மற்றொன்றை உன் அன்னை உண்ணணும், அடுத்த நாள் இருவரும் குளித்துவிட்டு நீ அத்தி மரத்தையும் உன் தாய் அரச மரத்தையும் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிஷிக முனிவரின் 2 பிரசாதங்களையும் வாங்கி கொண்டு சத்யவதி தன் தாயை சந்திக்க போகிறா. நடந்த அனைத்தையும் தன் தாய்கிட்ட சொல்கிறா. சில நொடிகள் யோசித்த சத்யவதியின் தாய், நான் ஒன்று சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாது, பொதுவாக எல்லா தந்தைகளும் தன்னோட மகன்தான் சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னு எண்ணுவாங்க, ஆகையினால் நீ சாப்பிட வேண்டும் என்று உன் கணவர் சொன்ன அந்த பிரசாதத்தில் தான் சக்தி அதிகமாக இருக்கும், ஆகையால் அதை நீ எனக்கு கொடுத்துட்டு எனக்காக கொடுத்ததை நீ சாப்பிடு, மரத்தையும் அதற்கேற்றார் போல நாம் மாற்றி சுற்றுவோம், எனக்கு பிறக்க போகும் உன்னுடைய சகோதரனுக்காகவும் இந்த நாட்டின் எதிர்கால அரசனுக்காகவும் இதை நீ செய்வாயா அப்படின்னு கேட்குறா. சத்யவதியும் சிறிது நேரம் யோசிச்சுட்டு
சரி அப்படின்னு சொல்லிட்டா. அதன் பிறகு பிரசாதத்தை ரெண்டு பேரும் மாற்றி சாப்பிட்றாங்க, மரத்தையும் மாற்றி சுற்றுறாங்க. சில நாட்களில் சத்தியவதியும் அவள் தாயும் கர்ப்பம் அடைகிறாங்க. சத்தியவதியின் உருவ மாற்றத்தை கவனித்த முனிவர் பிரசாதம் உண்பதில் ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறத தன்னோட ஞான திருஷ்டியில் அறிந்தார். பெரும் தப்பு பண்ணிட்டே சத்தியவதி, நான் ஒரு அந்தணன் என்பதால் உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக இருக்கணும் என்றும், உன் தந்தை சத்திரியன் என்பதால் உன் தந்தைக்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக இருக்கணும் என்றும் பிரசாதம் அளித்தேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிரசாதத்தை மாற்றி சாப்பிட்டதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை அந்தணனுக்கு உரிய குணத்தோடு எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்க விரும்புவான். உனக்கு பிறக்கப் போகும் குழந்தையோ போர் குணத்தோடும் அனைவரையும் கொன்று குவிக்கும் வல்லமையோடும் பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அதிர்ந்த சத்தியவதி, நான் செய்த தவற்றை மன்னித்து இதை எப்படியாவது மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதறா. மனம் மாறிய முனிவர், ஒரே ஒரு வழி இருக்குது, உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக பிறப்பான், ஆனால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக பிறந்தாலும் சில காலத்திற்கு பிறகு அவன் அந்தணன் போல மாறிடுவான் அப்படின்னு சொல்லி அதற்கான வரத்தையும் அளிக்கிறார். அதன்படி சத்தியவதிக்கு பிறந்த குழந்தையே பிற்காலத்தில் ஜமத்கினி முனிவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவளின் தாய்க்கு பிறந்த குழந்தைதான் அரசனாக இருந்து பின் முனிவராக மாறிய விஸ்வாமித்திரர் ஆவார். அவருக்கு கௌசிகன் என்று பெயர் வைச்சாங்க. தனது தந்தைக்கு பிறகு அரசனான கௌசிகன் ஒரு நாள் காட்டுக்கு தன் படைபலத்தோடு வேட்டையாட சென்றார். காட்டில் இருந்த வசிஷ்டரின் ஆசிரமத்தை கண்ட கௌசிகன் அங்கு சென்றார். வந்த அனைவரையும் வரவேற்ற வசிஷ்டர் அனைவருக்கும் உணவு கொடுத்து உபசரிக்கிறார். தனிமையில் காட்டில் இருக்கும் ஒரு முனிவரால் உடனடியாக இவ்வளவு பெரிய படைக்கு எப்படி உணவு இவரால் கொடுக்க முடிந்தது அப்படின்னு கௌசிகன் ஆச்சரியப்பட்டு தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். வசிஷ்டர்கிட்ட இருந்த கேட்டதை கொடுக்கும் நந்தினி என்னும் காமதேனு பசுவால் வசிஷ்டர் அனைவருக்கும் விருந்தளித்தார் என்பதை தெரிந்து கொண்டு வசிஷ்டரிடம் இருந்து காமதேனு பசுவை எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். வசிஷ்டரிடம் சென்ற கௌசிகன், தாங்கள் முற்றும் துறந்த முனிவர், தங்களுக்கு இந்த நந்தினி காமதேனு பசு தேவையில்லை, நாட்டை ஆள்கிற என்னிடம் இருப்பதே சரியானது, என்கிட்ட இந்த பசு இருந்தால் நான் கேட்டதை பெற்று நாட்டிற்கு மேலும் நன்மைகள் அளிக்க இயலும், ஆகவே இந்த பசுவை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். வசிஷ்டர் கொடுக்க மறுத்துட்டார். தங்களுடைய இந்த பசுவுக்கு இணையாக 1000 பசுவை கொடுக்குறேன், கொடுங்கள் அப்படின்னு கௌசிகன் கேட்குறான். ஆனால் வசிஷ்டர் மறுத்துறாரு. இதனால் கோபமடைந்த கௌசிகன் காமதேனு பசுவை பலவந்தமாக எடுத்து செல்ல முற்படுறான். வசிஷ்டரின் தவ பலனுக்கு முன்னால் தன் வலிமையால் ஒன்றும் செய்ய முடியல. தன் படைகள் அனைத்தையும் அனுப்பி காமதேனு பசுவை எடுத்து செல்ல முற்படுறான். வசிஷ்டர் தன்னுடைய தண்டத்தை முன்னால் போட அனைத்து படைகளும் அழிந்து போனது. அரசனின் படைபலம் அதிகார வலிமையை விட தவபலனே அதிகம் என்பதை உணர்ந்தான் கௌசிகன். வசிஷ்டர் கௌசிக மன்னங்கிட்ட, பிரம்ம ரிஷிகளுக்கு மட்டுமே காமதேனு பசுக்கள் கட்டுப்படும், நீங்கள் பிரம்ம ரிஷியானால் காமதேனு பசுவை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தவம் செய்தாலும் சத்திரியனான தாங்கள் எளிதில் பிரம்மரிஷி பட்டம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தவம் செய்து தன்னை வெற்றி கொண்ட வசிஷ்டரை போல் மிக பெரிய ரிஷியாகணும் அப்படின்னும், வசிஷ்டரே தன்னை பிரம்ம மகரிஷி அப்படின்னு அழைக்கணும் என்ற வேட்கை அவர்கிட்ட அதிகரிக்குது. சத்திரிய குலத்தில் தோன்றியதால் தவபலனை பெற்று அதிகாரத்தினாலேயே அனைத்தையும் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற எண்ணமே மேலோங்கி இருந்தது. தன் சுய அறிவால் அனைத்தையும் பெற்றுவிட நினைத்தார் கௌசிகன். கௌசிகனும் அந்த பிரம்மரிசி பட்டத்தை வாங்கி கட்டுவதாக சவால் விடுத்து ஒரு கள்ளிச்செடியின் முனையில் மேல் நின்று கடுந்தவம் புரிகிறார். இதை கண்ட பார்வதி தேவி கௌசிகன் முன் தோன்றி விளக்கில் பஞ்சமுகமாக திரிபோட்டு தீபம் ஏற்றினால் உன் தவம் சித்தியாக பிரம்மரிசி பட்டம் பெறலாம் அப்படின்னு அறிவித்து மறைகிறார். பஞ்சமுக திரி வைத்து விளக்கேற்ற முனைந்தான் கௌசிகன். எவ்வளவு முயன்றும் அந்த திரிகள் எரியலை. உடனே அந்த விளக்கில் தன் தலை, இரண்டு கை மற்றும் கால்கள் இவை 5 வைத்து அந்த விளக்கை ஒரு மந்திரம் ஓதி எரிய வைத்தான் கௌசிகன். தனது உடலை திரியாக்கி தீபம் ஏற்றி தவம் செய்ததை கண்ட சிவசக்தியர் கௌசிகனுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. தன்னோட உடலையே திரியாக்கி தீபம் ஏற்றி தவம் செய்தபோது கௌசிக மன்னன் தான் அறிந்த 4 வேதத்தின் சாரமாக ஒரு மந்திரத்தை ஏற்றி அதனை சிவசக்திக்கு உச்சாடனம் செய்கிறாரு.
மந்திரத்துக்காக தன் உடலையே திரியாக்கி உச்சாரணம் செய்து வரம் பெற்றதால அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கௌசிக மன்னன் தன் தவத்தினால காயத்ரி மந்திரத்தை உலகுக்கு அளிக்கிறாரு. விஸ்வம் என்றால் உலகம், மித்ரர் என்றால் நண்பன், உலகத்தோட நண்பன் என்ற பொருளில் சிவசக்தியர் கௌசிகனை விஸ்வாமித்ரர் அப்படின்னு அழைச்சாங்க. பிரம்மரிஷி பட்டத்தையும் வழங்குறாங்க. பிரம்மரிஷி பட்டத்தை பெற்ற விஸ்வாமித்ரருக்கு வசிஷ்ட மகரிஷி தன்னை பிரம்மரிஷியாக ஏற்றுக்கொள்ளணும் என்றும், அவர் தன் வாயால் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரர் அப்படின்னு அழைக்கணுங்கிற வெறியும் அவர் மனதில் இருந்தது. இதனை தன் சுய அறிவினால் பெற்றுவிட முடியும் அப்படின்னும், தன்னோட சத்திரிய குல அரச குணத்தால் அவரின் தவ வலிமைகள் எல்லாம் அவரின் சுய ஆசாபாசங்களுக்கு பயன்படுத்தி கொண்டார். விஸ்வாமித்திரரை சிறந்த பிரம்மகுல ரிஷியாக மாற்ற இந்திரனுக்கு ஆணையிட்டார் பிரம்மா. இந்திரன் தன் சபையில் உள்ள சிறந்த அழகியும் அறிவில் சிறந்தவளுமான மேனகையை அனுப்புகிறான். மேனகை அவர் புத்தி அப்படிங்கிற இரண்டாம் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு செல்ல ஆக்யா சக்கரத்தை விஸ்வாமித்திரருக்கு வழங்க முயற்சி பண்ணுறார். விஸ்வாமித்திரர் மேனகையின் ஆக்ய சக்கரத்தை பெற்றுக்கொள்ள தவறியதோட கீழ்நிலையான காமத்தில் லாய்த்திட்டார். அத்துடன் மேனகையை மனைவியாக ஆக்கி கொண்டார் விஸ்வாமித்திரர். இவர்கள் இருவருக்கும் சகுந்தலை அப்படிங்கிற மகள் பிறக்கிறார். இப்பொழுது உணர்வு நிலைக்கு வந்த விஸ்வாமித்திரர் தன் தவம் மேனகையால் கலைக்கப்பட்டதாலும் தன் தவ பலன்கள் அனைத்தும் விரயமானதாலும் மேனகையை விஸ்வாமித்திரர் சபித்து மீண்டும் தவத்தில் ஈடுபடுறார். விஸ்வாமித்திரர் தனது மனைவி மக்களை விட்டுவிட்டு கடுந்தவம் செய்வதற்காக தனிமையான இடம் ஒன்றை தேடி போகிறார். ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடுந்தவம் செய்த விஸ்வாமித்திரர் உண்ணாமல் மூச்சு விடுவதையும் கூட அறவே குறைத்து கடுமையாக தவம் புரிகிறார். அப்பொழுது நாட்டில் மழை பெய்யாமல் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. விஸ்வாமித்திரரின் குடும்பத்தினருக்கு தேவையான உணவு கிடைக்காம அவர்கள் பல நாட்கள் பட்டினியாக இருக்காங்க. விஸ்வாமித்திரரின் குடும்பத்தினர் பட்டினி கிடப்பதை அறிந்து சூரிய வம்சத்து மன்னன் திரியருணியின் மகன் சத்யவிரதன் அந்த குடும்பத்திற்கு தேவையான உணவினை தேடிக்கொண்டு போய் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு உணவு எதுவுமே கிடைக்கல. அப்பொழுது வசிஷ்டர் வளர்த்து வந்த பசுக்களில் ஒன்று அவனோட கண்ணில் படுது. அந்த பசுவை திருடி கொண்டு சென்ற அவன் அதை கொன்று அதன் இறைச்சியை விஸ்வாமித்திரரின் மனைவி மக்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டான். பசு காணாமல் போனதை அறிந்த வசிஷ்டர் நடந்ததை தனது ஞான திருஷ்டியால் கண்டறிகிறார். அவர் காட்டுக்குள் இருந்த சத்தியவிரதனை சந்தித்து பசுவை கொள்வது பாவம், அதை கொன்று இறைச்சியையும் சாப்பிட்டு மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய், பசிக்கு உணவில்லாத போது பசு மட்டுமல்ல எதை கொன்று சாப்பிடுவதும் தவறில்லை, உங்களுடைய அறிவுரை எதையும் நான் கேட்க தயாராயில்லை அப்படின்னு சத்தியவிரதன் சொல்கிறான். கோபமடைந்த வசிஷ்டர் நல்லுரையை கேட்காது பசுவை கொன்றது மற்றும் பசு இறைச்சியை உண்டது என்ற மூன்று பாவங்களுக்காக திரிசங்கு என்ற பெயருடன் சண்டாளனாக விளங்குவாய் அப்படின்னு சத்தியவிரதனுக்கு சாபம் கொடுத்துறார். வசிஷ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் சத்தியவிரதன். ஆனால் மேலும் பசுவை கொன்று தின்றதால் ஏற்பட்ட பாவத்தால் மேலும் பல பிறவிகள் எடுப்பாய் அப்படின்னு சாபமிட்டு சென்று விட்டார் வசிஷ்டர். வசிஷ்டர் கொடுத்த சாபத்தினால சத்தியவிரதன் சாம்பல் பூசப்பட்ட உடம்புடன் இரும்பு அணிகலன்களும் கருப்பு ஆடை அணிந்து திரிசங்கு என்ற பெயரில் உருமாறுறான். பின்பு விஸ்வாமித்திரரின் குடும்பத்தினரை சந்தித்து வசிஷ்டர் தனக்கு அளித்த சாபம் பற்றி கூறி அதன் பிறகும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை தேடிக்கொண்டு வந்து கொடுத்து அந்த குடும்பத்தினரை காப்பாற்றி கொண்டு இருந்தான். இந்த நிலையில் விஸ்வாமித்திரர் தனது கடுமையான தவத்தால் பல வரங்களை பெற்று திரும்புகிறார். அப்பொழுது அவருக்கு பஞ்சத்தால் தன் குடும்பம் அடைந்த கஷ்டமும் சத்தியவிரதன் உதவி செய்ததும் அவனுக்கு சாபம் கிடைத்ததும் தெரிய வருது. விஸ்வாமித்திரர் சத்தியவிரதன் கிட்ட வசிஷ்டர் கொடுத்த சாபத்திலிருந்து உன்னை என்னால் விடுவிக்க முடியாது, ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியவிரதனோ வசிஷ்டரின் சாபத்திலிருந்து விடுபடுவதை விட எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, தாங்கள் தான் எனது ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். வசிஷ்டர் எனக்கு சாபம் கொடுப்பதற்கு முன் நான் பசுவை கொன்று தின்றதால் ஏற்பட்ட பாவத்தால் இந்த பிறவியில் சொர்க்கம் செல்ல முடியாது என்றும், பசுவை கொன்று தின்ற பாவத்திற்கு நான் இன்னும் பல பிறவிகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு
இந்த பிறவிலேயே மானிட உடலுடன் சொர்க்கம் போகணும் அப்படிங்கிற விருப்பம், என் ஆசையை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரரை வணங்குறான். வசிஷ்ட முனிவர் மீது பொறாமை கொண்டிருந்த விஸ்வாமித்திரர், சத்தியவிரதா, நான் செய்த தவ மலிமையால் பெற்ற வரங்களை கொண்டு உன் விருப்பப்படி இந்த உடலுடனே உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான வேள்வியை தொடங்குறாரு. விஸ்வாமித்திரர் செய்த வேள்வியின் பலனால திரிசங்கு என்ற பெயர் பெற்ற சத்தியவிரதன் விண்ணை நோக்கி செல்ல தொடங்குறான். மானிட உடலுடன் ஒருவன் சொர்க்கம் நோக்கி வருவதை கண்ட வானவர்கள் இந்திரன் கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்திரன் பூமியிலிருந்து மேலெழும்பி வந்து கொண்டிருந்த திரிசங்குவ வழியில தடுத்து நிறுத்துறான். பின்னர் அவன் திரிசங்குவிடம், மானிட உடலுடன் ஒருவர் சொர்க்கலோகம் வருவது சரியான செயல் இல்லை, நீ பூலோகத்திற்கு திரும்பி சென்று விடு அப்படின்னு எச்சரிக்கிறான். ஆனால் திரிசங்கு விஸ்வாமித்திரர் இருக்கும் தைரியத்தில் இந்திரனின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாம முன்னேறி போய்கிட்டே இருந்தான். இதை கண்டு கோபமடைந்த இந்திரன் திரிசங்குவை எட்டி உதைக்கிறான். மறுநிமிடம் திரிசங்கு தலை குப்புற விழுந்து பூமியை நோக்கி செல்ல தொடங்குறான். பயத்தில் திரிசங்கு, விஸ்வாமித்திரரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அலறான். விஸ்வாமித்திரர் உடனடியாக திரிசங்குவை வான்வெளியிலேயே நிற்க வச்சார். பின்னர், திரிசங்கு, உனக்காக நான் நீ தற்போது இருக்கும் இடத்திலேயே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சப்தரிசி மண்டலம், நட்சத்திரங்கள் முதலியவற்றை சிருஷ்டித்து புதிதாக தேவர்களையும் சிருஷ்டி செய்ய போவதா அறிவிக்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வேள்வியை ஆரம்பிக்கிறார். இதனை கண்டு அச்சமடைந்த இந்திரன் விஸ்வாமித்திரர் முன்பாக வந்து நிற்கிறான். அவனை கண்டுகொள்ளாமல் விஸ்வாமித்திரர் தன் வேள்வியை செய்து கொண்டு இருந்தார். விஸ்வாமித்திரரே, தங்களின் புதிய சொர்க்கம் உருவாக்கும் முயற்சியை கைவிடுங்க, புதிய சொர்க்கத்தால் பல குழப்பங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு விஸ்வாமித்திரரோ, திரிசங்கு மானிட உடலுடன் சொர்க்கம் செல்ல விரும்புகிறான், நான் இல்லாத வேளையில் என் குடும்பத்துக்கு உணவளித்து காப்பாற்றிய அவனது விருப்பத்தை நிறைவேற்றுவது என் கடமை, ஆகவே நீ அவனை சொர்க்கத்தில் அனுமதி இல்லைனா புதிய சொர்க்கத்தை உருவாக்குவேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. தனது தவ வலிமையை பயன்படுத்தி திரிசங்குவிற்கென்றே புதிய சொர்க்கத்தை படைத்து விட்டார். திரிசங்கு தான் செய்த தவறினால் வசிஷ்ட மகரிஷியால் சாபம் பெற்றவன், அவனுடைய பாவங்கள் தீராமல் அவன் சொர்க்கம் வர முடியாது என்றும் புதிய சொர்க்கம் வேண்டாம் என்றும் இந்திரன் கேட்டுக்கொண்டான். விஸ்வாமித்திரர் இந்திரங்கிட்ட திரிசங்குவிடம் சொர்க்கத்திற்கு அனுமதிப்பதாக வாக்கு கொடுத்துட்டேன், அதன்படியே புதிய சொர்க்கத்தையும் படைச்சிட்டேன், சொர்க்கத்திற்கான அனைத்து அம்சங்களும் அங்கு இருந்தாலும் இப்பொழுது தலைகீழாக தொங்கும் திரிசங்கு அங்கும் தலைகீழாகவே இருந்து தனித்தே வாழ்வான். தலைகீழாக தனித்து இருப்பவனால் சொர்க்கமாக இருந்தாலும் பலகாலம் தொடர்ந்து வாழ முடியாது. அதனால் சில நாட்களில் திரிசங்குவிற்கு பூலோக ஆசைகள் தோன்றும், அப்பொழுது அவன் மீண்டும் பூமியில் பிறந்துடுவான், அப்பொழுது இந்த சொர்க்கம் மறைந்துவிடும் அப்படின்னு இந்திரனை சமரசம் செய்தார் விஸ்வாமித்திரர். பிரம்மரிஷி பட்டம் பெற்றாலும் முதல் முறையாக மேனகையிடம் தனது தவ வலிமை இழந்த விஸ்வாமித்திரர் இரண்டாவது முறை தவம் செய்து பெற்ற தவ வலிமையை இப்பொழுது தனது அதிகார ஆணவத்தினால் புதிய சொர்க்கத்தை உருவாக்கியதில் தவ வலிமைகள் அனைத்தையும் இழந்துட்டார். வசிஷ்டர் தன்னை பிரம்மரிஷியை அழைக்கணும் என்று மீண்டும் தவம் செய்து தவ வலிமையை பெறார். வசிஷ்டர் தன்னை பிரம்மரிஷி என்று ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்கிற கோபத்தோடும் ஆணவத்தோடும் ஒரு கட்டத்தில் அவரை கொல்லவும் துணிந்தார் விஸ்வாமித்திரர். வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி இதை அறிந்து தன் கணவர் வசிஷ்டர்கிட்ட விஸ்வாமித்திரரை பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லிவிடும்படி ஆலோசனை வழங்குறார். வசிஷ்ட மகரிஷி அருந்ததியிடம், நான் விஸ்வாமித்திரரோட பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் பயந்துடலை, அவர் மேலே கொண்ட பேர் அன்பினாலேயே அவரை பிரம்மரிஷி என்று மனதார ஏற்றுக்கொள்வதுடன் எல்லார் முன்னிலையிலையும் இதை சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தின் வெளியில் அவரை கொள்வதற்காக காத்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரரின் செவிகளில் வசிஷ்டர்க்குரிய வார்த்தைகள் விழுது. அவை விஸ்வாமித்திரரோட ஆணவம், அகந்தை, கோபம் எனும் சத்திரிய குணங்களை சுக்கு நூறாக உடைக்குது. தன் மீது அன்பு கொண்ட வசிஷ்டரை கொல்ல நினைத்ததை எண்ணி மனம் பதபதைத்து கண்ணீர் மல்க தன் பாவங்களை வசிஷ்டரின் பாதங்களில் சமர்ப்பித்து கதறினார். விஸ்வாமித்திரரை வாரி அணைத்து கொண்ட வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை ஆசிர்வதித்து பிரம்மரிஷி என்று அழைத்து வாழ்த்தினார்.
விஸ்வாமித்திரரின் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டு விட்டது. ரிக் வேதத்தோட 5ஆம் பகுதியை விஸ்வாமித்திரர் தான் இயற்றினார். இப்பொழுது அவர் முழுமையடைந்த பிரம்மரிஷியாக உலக நன்மைக்காக வேள்விகள் செய்து கொண்டு தற்போது இங்கே இருக்கார் அப்படின்னு விஸ்வாமித்திரரோட வாழ்க்கை வரலாற்றை ராமனிடம் சொல்லி முடித்தார் சதானந்தர். சதானந்தர் ராமன் கிட்ட கூறிய விஸ்வாமித்திரரின் வரலாற்றுக்கு சாட்சியாக விஸ்வாமித்திரரே அமர்ந்திருந்தார். மேனகையினால் தன் தவ பலன் போனபோது அகங்காரத்தினால் திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கியது, வசிஷ்டரை கொல்ல முயற்சித்தது என்று தன்னுடைய குறைகளை அனைவரும் தெரிந்து கொண்டார்களே என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் வேறு யாருடைய வரலாற்றை கேட்பது போல் அனைத்தையும் கடந்த பிரம்மரிஷி நிலையில் எதனாலும் பாதிக்கப்படாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் விஸ்வாமித்திரர். அவரின் வரலாற்றை கேட்ட ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரை வணங்கி தங்கள் மரியாதையை செலுத்தினாங்க. பின்னர் அனைவரும் ஓய்வெடுக்க போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் இடி இடிப்பது போல முரசொலிக்க இந்திரலோகம் போலிருந்த மணிமண்டபத்தில் யாகசாலையில் அனைவரும் சந்திக்கிறாங்க. ராம லக்ஷ்மணனின் தந்தையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட ஜனகர் கேட்குறார். சூரிய குலத்தின் முதல் மன்னனான மனுவின் வழி வந்தவங்க இவங்க. பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் பசி என்னும் துயரம் நீங்கி வாழ்வதற்கும் பூமியில் எல்லா வளமும் பெருகும்படி ஆட்சி செய்த ருது மன்னனும் இவர்கள் குலத்தவங்க தான். பாம்பினை படுக்கையாக கொண்ட திருமாலின் திருவரங்கத்தை நமக்கு தோற்றுவித்து தந்த இஸ்வாகு மன்னனும் இவர்கள் குலத்தில் வந்தவர் தான். இந்திரனையே வாகனமாக கொண்ட காகுத்தன் இவர்கள் குலத்தவரே ஆவார். புளியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் நீர் அருந்துமாறு அறத்தோடு ஆட்சி செய்த மந்தாதா என்னும் அரசனும் இவர்கள் குலத்தவரே ஆவார். இந்திரனுக்குரிய நகரமான அமராவதியை அசுரர்கள் கிட்ட இருந்து மீட்டு கொடுத்த திலீபன் அரசனும் இவர்கள் குலத்தவரே ஆவார். இவர்கள் குலத்தவரின் பெருமையை பல தலைகளுடைய ஆதிசேஷன் சொன்னாலும் சொல்ல முடியாத பெருமை வாய்ந்த குலம் இவர்களுடைய குலம். அரசர்களிலே பெருமை வாய்ந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலைக்கும் மகனாக பிறந்தவன் ராம, தசரத சக்கரவர்த்திக்கும் சுமித்திரைக்கும் மகனாக லக்ஷ்மணனும் பரதனும் பிறந்தாங்க. தசரத சக்கரவர்த்திக்கும் கைகேயிக்கும் பிறந்தவன் பரதன். இங்கு ராமனும் லக்ஷ்மணனும் இருக்காங்க அப்படின்னு ராமனின் குலத்தை பற்றி யாகத்திற்கு வந்த அனைவரும் அறியும்படி ஜனகரிடம் விஸ்வாமித்திரர் சொல்றாரு. யாகம் சிறப்பாக நிறைவடைந்தது. யாகம் நிறைவடைந்ததும் சீதைக்கு பொருத்தமான வாழ்க்கை துணைவனை தேடி திருமணம் செய்ய வேண்டும் என்று ஜனகர் ஏற்கனவே தீர்மானம் செஞ்சிருந்தார். அதன்படி யாகசாலையில் இருந்த மன்னர்கள் அனைவரும் அரண்மனை மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டாங்க. அரண்மனை மண்டபத்தில் அனைத்து அரசர்களும் அமர இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுயவர போட்டி நடத்தி சீதையின் திருமணம் செய்யப்போவதாக ஜனகர் அறிவிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம சீதையோட வரலாறை தெரிஞ்சுக்கிறது நல்லது. பத்மாச்சன் என்ற அரசன் பரதகண்டத்தை ஆட்சி புரிந்து வந்தான். அவன் மகப்பேறு வேண்டி தவம் புரிந்தான். பத்மாச்சன் தவத்தோட பலனாக திருமால் அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். இந்த பூலோகத்தில் எனக்கு திருமகள் மகளாக பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான். திருமகள் ஒரு மாதுளம் கனியை பத்மாச்சனுக்கு கொடுத்து மறைந்தாள். அவன் மாதுளம் கனியை அரண்மனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே பழம் பெரிதாக ஆரம்பிக்குது. உடனே பழத்தை பிளந்தான் பத்மாச்சன். அதில் ஒரு பாதி வளம் நிறைந்த மாதுளம் முத்துக்களும் மற்றொரு பாதியில் குழந்தை இருப்பதைக் கண்டு பத்மாச்சன் மகிழ்ந்தான். பத்மாச்சன் அந்த பெண்ணுக்கு பதுமை அப்படின்னு பெயர் சூட்டான். பதுமை என்றால் சிலை என்று பொருள். சில வருடங்கள் கழிந்து பதுமைக்கு திருமண வயது எட்டியது. பத்மாச்சன் தன் மகளுக்கு சுயம்வரம் வைத்தான். சுயம்வரத்துக்கு 56 சிற்றரசர்கள் வர்றாங்க. பத்மாச்சன் சுயம்வர மண்டபத்தில் இருந்த மன்னர்களை பார்த்து, வேந்தர்களே, விண்ணில் உள்ள நீல நிறத்தை யார் தன் உடம்பில் பூசிக்கொள்கிறானோ அவர்தான் என் மகளுக்கு மாலை போட வேண்டும். இது என் மகளின் விருப்பமாகும் அப்படின்னு சொல்கிறான். இது முடியாத காரியம் என்பதால் தங்களுக்குள் வில்வால் போட்டி அல்லது அறிவுத்திறன் தொடர்பான போட்டிகள் வைக்கும்படி சொல்கிறாங்க. பத்மாச்சன் மறுக்கவே அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பத்மாச்சன் மீது போர் தொடுத்து அரண்மனைக்கு நெருப்பு வைக்கிறாங்க. அவர்களிடமிருந்து தன்னை காத்து கொள்ள அங்கு உள்ள நெருப்பில் விழுந்து தன்னை மறைத்து கொண்டால் போரில் அனைவரையும் பத்மாச்சன் வெற்றி பெறான். சில நாட்கள் கழித்து நெருப்பில் இருந்து பதுமை வெளியே வர்றா. தான் வளர்ந்த அரண்மனை
தன்னால் மண்ணோடு மண்ணாகி போனதை கண்டு கண்கலங்கிறா. தன்னால் உண்டான அழிவிற்கு பரிகாரம் வேண்டி திருமாலை வேண்டி தவம் இருக்கா. அப்பொழுது அங்கு வான வீதியிலே சென்று கொண்டிருந்த ராவணன் பதுமையை பார்த்து காதல் கொள்கிறான். பதுமையை தனக்கு திருமணம் செய்து தருமாறு பத்மாச்சன் கிட்ட கேட்குறான். வானத்தில் தெரிகிற நீல நிறத்தை உடம்புல பூசிக்கொண்டா என் மகள் உனக்கு மாலை போடுவாள் அப்படின்னு சொல்கிறான். இதனால் கோபமுற்ற ராவணன் பத்மாச்சனனுடன் போர் புரிந்து அவனை கொன்னுட்டான். ராவணன் பதுமையை பற்றுவதற்கு முயல்றான். அவள் தன்னை மீண்டும் நெருப்புக்குள்ள மறைத்து கொண்டாள். இதனால் கோபம் கொண்ட ராவணன் தீயை அணைத்து அதற்கடையில் தோண்டி பார்க்குறான். அங்கு ஒரு பெரிய மாணிக்க கல்லை கண்டு எடுக்கிறான். அதனை மண்டோதரிக்கு தரலாம் அப்படின்னு பெட்டியில் வைத்து கொண்டான். மண்டோதரி, உனக்கு ஒரு மாணிக்க மணியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கூறி பெட்டியை திறந்தான். அந்த பெட்டியில் பதுமை குழந்தை வடிவில் இருந்தா. அப்பொழுது பேசிய குழந்தை, ராவணனே, என் தந்தையை கொன்ற உன்னை அழிக்காமல் விடமாட்டேன், அதற்கான காலம் விரைவில் வரும், காத்திரு அப்படின்னு சொல்லுது. இதனை கண்ட ராவணன் அதிர்ச்சி அடைகிறான். இவள் மாயக்கண்ணி, பல வகையான வடிவம் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை கொன்றுவிட ராவணன் வாளை ஓங்குறான். மண்டோதரி கணவனின் கரத்தை பற்றி தடுக்கிறார். இந்த குழந்தையை வெட்ட வேண்டாம், பல வடிவங்கள் எடுத்த இவள் பத்திரகாளியாகவும் மாறி தங்களை கொன்றுடுவா, இந்த குழந்தையை பெட்டியில் வைத்து மூடி எங்காவது புதைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ராவணன் அந்த குழந்தைய சிவபெருமான் வீற்றிருக்கும் இமயமலையில் விட்டுவிட தீர்மானித்து கங்கையின் உற்பத்தி ஸ்தானத்தில் பனிபடர்ந்த ஒரு பகுதியில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் வச்சிட்டான். இமயமலையில் பனியில் அந்த குழந்தை உறைந்து இறந்து விடும் அப்படின்னு ராவணன் நினைக்கிறான். ஆனால் அதற்கு மாறா பனி உருகி கங்கையின் பிரவாகத்தில் இழுத்து செல்லப்பட்டு மிதிலை நகரை அடைந்து அங்கு ஆற்றங்கரையோரம் மண்ணில் புதைந்தது. மிதிலையை ஆட்சி புரிந்து வந்த ஜனகர் மகப்பேறு வேண்டி தங்க கலப்பையால் வேத மந்திரம் சொல்லி நிலத்தை உழுதபோது ராவணனால் புதைக்கப்பட்ட பெட்டி கிடைத்தது. அப்பெட்டியில் மகாலட்சுமி போல் குழந்தை இருந்தது. குழந்தையை பார்த்து மகிழ்ந்த ஜனகர் பூமாதேவியின் அம்சமாக அந்த குழந்தைக்கு சீதை அப்படின்னு பெயர் சூட்டுறார். சில மாதங்கள் கழித்து ஜனகருடைய மனைவி சுனேனா கருவுற்று ஒரு பெண் குழந்தையை பெற்றால். அந்த பெண்ணுக்கு ஊர்மிளை அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. ஜனகருடைய தம்பிக்கு இரண்டு பெண்கள் பிறக்கிறாங்க. அவர்களுக்கு மாண்டவி சுருதகீர்த்தி அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. ஒரு நாள் நான்கு பெண் குழந்தைகளும் அரண்மனையில் பந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க. சீதை வீசிய பந்து ஜனகர் பூஜை செய்யும் சிவன் வில்லின் அடியில் மாட்டிக்கொண்டது. ஊர்மிளை, பந்தை எடுத்து போடு அப்படின்னு சீதை சொல்கிறா. அக்கா, பந்து சிவவில்லின் கீழ் அகப்பட்டு கொண்டது, இதை 60,000 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும் அப்படின்னு ஊர்மிளை சொல்கிறா. ஒரு பந்தை எடுக்க 60,000 பேர் வேண்டுமா அப்படின்னு சொல்லிக்கொண்டே அன்னம் போல நடந்து சென்று தன்னோட இடது கையால் வில்லை எடுத்து பந்தை எடுத்தா. ஆனால் வில்ல பழையபடி எடுத்து மேடையில் வைக்க மறந்துட்டா. மறுநாள் ஜனகர் காலையில் பூஜை செய்ய வந்தபோது வில் மேடையில் இல்லாமல் மூளையில் இருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைகிறார். உடனே சேவகனை அழைத்து வில்லை யார் எடுத்தது அப்படின்னு கேட்குறார். சேவகன் இங்கு ஒருவரும் வரலை என்றும் சீதை தன் தங்கையுடன் பந்து விளையாடி கொண்டிருந்தாள் என்றும் அப்படின்னு சொல்கிறான். ஜனகர் சீதையை அழைத்து வில்லை யார் எடுத்தது அப்படின்னு கேட்குறப்ப சீதை, அப்பா நான் தான் வில்லை எடுத்து வைத்தேன் அப்படின்னு சொல்கிறா. என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி வில்லை இடது கையால் எடுத்து இருந்த இடத்துல வைக்கிறா. ஜனகருக்கு இந்த நிகழ்ச்சி பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. 60,000 பேர் எடுக்க வேண்டிய இந்த வில்லை 5 வயது சிறுமியான சீதை எந்தவித இடர்பாடுகளுமின்றி தனது இடது கையால் எடுத்து வைத்து விட்டாலே, இந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு யோசனையில் ஆழ்ந்தார். வில்லை வளைத்தவனுக்கே பெண்ணை திருமணம் செய்து தருவதா பிரகடனம் செய்கிறார். பலர் வந்து முயன்றும் வில்லை வளைக்க முடியாமல் தோல்வியடைகிறாங்க. சீதையின் திருமணம் மங்களகரமாக நடைபெறும் பொருட்டு ஒரு சத்திர யாகம் தொடங்கினார் ஜனகர். இந்த யாகம் இனிது நடைபெற்று முடிந்தமையால் இப்பொழுது சுயம்பரம் நடக்கும். யார் இந்த வில்லை முறிக்கிறார்களோ அவர்களுக்கே சீதையை மனமுடித்து கொடுப்பதா ஜனகர் சபையில் அனைத்து மன்னர்கள் முன்னிலையிலையும் அறிவிக்கிறார். ஜனகர் சிவவில்லை முறிப்பவர்களுக்கே சீதையை திருமணம் செய்து கொடுப்பதா அறிவித்ததும் சிவவில்லை பார்க்க அனைவரும் ஆவலாக இருந்தாங்க. 60,000 பேர் வில்லை இழுத்து கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. அங்கே கூடியிருந்த மன்னர்கள்
சிவவில்லை பார்த்தவுடன் 60,000 பேர் சேர்ந்து இழுத்து வரும் வில்லை தூக்குவதற்கே கடினமாக இருக்குமே அப்படின்னு ஆற்றல் இன்றி அமர்ந்திருக்காங்க. ஒரு மன்னன் வில்லை பார்த்துவிட்டு வந்து ஆசனத்தில் அமர்ந்தான். அருகில் இருந்த மன்னன் வில்லை தூக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அதற்கவன், வில்லை பார்க்க தான் போனேன், நான் வில்லை தூக்க போல அப்படின்னு சொல்கிறான். இன்னொருவன் வில்லிடம் சென்று கைகளில் பிடிக்க முயற்சி செய்கிறான். அவன் கைகளுக்கு அந்த வில் அடங்கலை. மற்றொருவன் வில்லை தூக்க முயன்ற போது முடியாமல் அவமானத்தோடு வந்து தன்னோட இருக்கையில் அமர்றான். ஒருவன், எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருவன், சீதை எனக்கு தங்கை போல் அப்படின்னு சொல்கிறான். இவ்வாறு ஒவ்வொருவரும் காரணம் காட்டி யாருமே வில்லை வளைப்பதற்கு முன்வரல. இந்த வில்லை வளைத்தால்தான் பெண் தருவேன் என்பது முட்டாள்தனமாகும். இந்த வில்லை யாராலும் வளைக்க முடியாது. இந்த வில்லை வளைக்க போறவனும் இல்லை. அதேபோல் சீதைக்கு திருமணமும் ஆகாது அப்படின்னு அங்கே கூடியிருந்தவங்க பலவாறு பேசி கொண்டு இருந்தாங்க. ஜனகரின் புரோகிதரான சதானந்தர் ராமரிடம் வந்து, தற்போது ஜனகர் சீதையின் திருமணம் தடைபட்டு விடுமோ அப்படின்னு பயம் கொண்டிருக்கார். தாங்கள் இந்த சிவதனுசுவை வளைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் ராமனை கடைக்கண்ணால் நோக்கி, இந்த சிவதனுசு பல ஆண்டுகளாக அபிஷேகம் செய்து வலிமை இழந்துள்ளது. இந்த தனுசு ராவணனை அழிக்க உதவாது. உனக்கு பரசுராமர் கோதண்டத்தை தருவார். இந்த வில்லை வளைக்க வேண்டாம், ஒடித்துவிடு அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வாமித்திரருடைய பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட ராமன் அந்த சிவதனுசுவை நோக்குனா. தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தான். ராமர் சிவவில்லை முறிப்பதை காண தேவர்கள் வந்து ஆரவாரம் செய்து ஆர்வத்தோடு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ராமர் வீரத்துடன் நடந்து சென்று அந்த வில்லை எடுத்து நாணை பிடித்து இழுத்தார். ஒரு நொடியில வில் படார் என்று ஒடிந்தது. வில்லை ஒடித்த ஓசையினால் பூலோகமெல்லாம் அதிர்ந்து 8 திசைகளிலும் வில் ஒடிந்த ஓசை கேட்குது. ராமருக்கு தேவர்கள் மலர்மலை பொழிகிறாங்க. இதை பார்த்த ஜனகருக்கு அளவற்ற மகிழ்ச்சி. மிதிலாபுரியில் உள்ள அனைவரும் ஆடிப்பாடி கொண்டாடுறாங்க. என் உயிரினும் மேலான என் மகள் சீதையை ராமருக்கு தர்றேன் அப்படின்னு ஜனகர் சொல்கிறாரு. வில் உடைந்த சப்தம் அண்டம் முழுவதும் கேட்ட போதிலும் சீதை ராமரை நினைத்து மனம் உருகி நினைத்து கொண்டிருந்தால் சீதைக்கு கேட்கல. அப்பொழுது நீலமாலை என்னும் தோழி ஓடி வந்து சீதையிடம் ராமன் வில்லை முறித்த செய்தியை சொல்கிறா. அன்று விஸ்வாமித்திர முனிவருடன் மிதிலைக்கு வந்த ராமன்தான் வில்லை முறித்தான் என்றால், கன்னி மாடத்திலிருந்து பார்த்த அந்த கார்வண்ணன்தான் வில்லை முறித்தான் அப்படிங்கிற செய்தி அறிந்து சீதை மகிழ்ச்சி அடைகிறா. ஜனகர் மகிழ்ச்சியில், தசரதர் புதல்வரான ராமரோட வீரத்தை இன்னைக்கு கண்களால் பார்த்துட்டேன், அற்புதமான காட்சி, இன்னைக்கு இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ராமரை கணவனை அடைவதன் மூலம் என்னுடைய பரம்பரைக்கு சிறப்பான புகழை கொண்டு வர போகிறார் என்னுடைய மகள் சீதை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து விஸ்வாமித்திரர்கிட்ட, விஸ்வாமித்திரரே, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூறுங்கள், அதை அப்படியே செயல்படுத்துகிறேன் அப்படின்னு ஜனகர் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் தசரத சக்கரவர்த்தியை வரவழைத்து திருமணம் செய்வதே சிறந்த முறையாகும். ஆகையால் தூதுவர்களிடம் ஓலை கொடுத்து அயோத்திக்கு சென்று இங்கே நிகழ்ந்தவற்றை தசரத சக்கரவர்த்திகிட்ட சொல்லி அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஜனக மகாராஜாவின் தூதர்கள் 3 நாட்கள் பயணம் செய்து அயோத்தியா அடைகிறாங்க. தசரத மன்னரை பார்த்து தசரத சக்கரவர்த்தி அவர்களே, ஜனக மகாராஜர் தங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்பியிருக்கார். விஸ்வாமித்திரருடன் மிதிலைக்கு வந்த ராமர் சீதையின் சுயம்பரத்தில் நாணை இழுத்து சிவதனுசுவை ஒடிச்சிட்டார். ஜனக மகாராஜா தங்கள் புத்திரனின் திருமண அனுமதியையும் தங்களின் வரவையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமனோட வீர செயல்களும் ராமனால் சிவதனுசு முறிபட்டது கேட்ட தசரதர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு. நாட்டு மக்களுக்கு தசரதன் ராமனோட திருமணத்தை முரசொலித்து செய்தி அறிவிக்கிறார். நாட்டு மக்களும் மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறாங்க. தசரதரோட ஆணைப்படி தேரும் யானையும் குடைகளும் கொடிகளும் சேனைகளும் புறப்படுது. வீரர்களும் பெண்களும் மிதிலை நகர் நோக்கி பிரயாணம் புறப்படுறாங்க. வழியெங்கும் ஆடல் பாடலுடன் தங்களுக்கே திருமணம் நடப்பது போல உணர்ந்து மகிழ்றாங்க. திருமணம் நடத்தி வைக்க அந்தணர்களும் போகிறாங்க. பெண்களின் சிலம்பொலி, குதிரைகளின் கனைப்பொலி, மக்களோட சிரிப்பொலி என போக போக மக்கள் கூட்டம் நிறைந்து வழிந்தது. தசரத மன்னரும் பட்டத்தரசிகளும்
இசை ஒளியின் இறைச்சலோடும் படைகளின் ஒளியோடும் வழிநடையாக போகிறாங்க. கோசலை, கைகேயி, சுமத்திரை மூவரும் தோழிகளுடன் புடைசூல தேரில் போகிறாங்க. சீர்கொண்டு செல்லும் பெண்கள் மொத்தம் 60,000 பேர். தசரதன் நவரத்ன தேரில் வசிஷ்ட முனிவர் பரதன் சத்ருக்கனுடனும் போகிறாங்க. இளைஞர்களும் கன்னியர்களும் தங்களை அலங்கரித்து கொண்டு தங்களுக்கே திருமணம் என்பது போல மகிழ்ச்சியோடு போகிறாங்க. தசரதன் தன் பரிவாரங்களோட பயணம் செய்து 5 நாளில் மிதிலையை அடைகிறாரு. அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த ஜனகர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கிறார். ஜனக மகாராஜா தசரத சக்கரவர்த்தியை ராமர் இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றார். ராமர் தசரதரிடம் ஆசி பெற்றார். திருமண மண்டபத்துக்கு அனைவரும் வந்து சேர்றாங்க. பல தேசத்திலிருந்தும் மக்கள் திருமண நிகழ்ச்சியை பார்க்க கூடியிருந்தாங்க. திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெறுது. திருமண நிச்சயதார்த்த மண்டபத்துக்கு சீதையை அழைத்து வருமாறு வசிஷ்டர் கேட்டுக்கொண்டார். ஜனகர் வசிஷ்டரை தொழுத பின்னர் சீதையை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். சீதையை அழகாக அலங்கரித்து அழைத்து வந்தாங்க. சீதையின் அழகை கண்டு கூடியிருந்த அனைவரும் கண்களை இமைக்க மறந்துட்டாங்க. ராமன் சீதையை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க. சீதை தன் இருக்கையில் அமர்ந்தபடியே தன் கண்களை சிறிது மேல் நோக்கி அன்று கன்னி மாடத்திலிருந்து பார்த்த அந்த அழகன்தான் தன்னை மணந்து கொள்ளப் போகும் மணாளன் என்பதை உறுதி செய்து கொண்டு மகிழ்ச்சி அடைஞ்சா. தசரதன் வசிஷ்டரை பார்த்து திருமண நாள் என்று வைத்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஜனகர் விஸ்வாமித்ர முனிவரிடம் தன் மகளை ராமருக்கும் தன் தம்பியின் மகளை லக்ஷ்மணனுக்கும் பரத சத்ருக்கனுக்கும் கொடுக்க சம்மதித்து 2 நாளான பங்குனி உத்திரம் நாளில் நால்வருக்கும் திருமணம் செய்வதாக நிச்சயம் செய்து கொண்டாங்க. 2 நாள் நடைபெறவிருக்கும் திருமணத்திற்காக வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்குது. நாளை திருமணம் என்பதால் சீதை ராமனை நினைத்து அவதிப்படுறா. ராமனும் சீதையை நினைத்து ஏங்குகிறான். மிதிலை மக்கள் திருமணத்தை பார்க்க தங்களை அலங்கரித்து கொண்டு வர்றாங்க. திருமண நாள் வருது. மிதிலை நகரமே அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது. வாழை மரமும் வண்ணமயமான தோரணங்களும் மிதிலை நகர அலங்கரித்து கொண்டு இருந்தது. தசரதன் வெண்கொற்ற குடையை விரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சுற்றிலும் ஏனைய அரசர்கள் புடைசூழ சம்பந்தியாக திருமண மண்டபத்துக்கு வந்து சேர்றார். ராமன் மங்கள நீராடி காதணிகள், வீரப்பட்டம், திலகம், முத்தாரம், பட்டாடை உடுத்தி மேலும் பல ஆபரணங்களை அணிந்து அலங்காரமாய் தேரில் ஏறி திருமண மண்டபத்துக்கு வந்து சேர்றார். மண்டபத்தில் ஹோமம் தொடங்கி வசிஷ்டர் முன்னிலையில் சடங்குகள் தொடங்குது. முனிவர்கள் வேத மந்திரங்களை சொல்ல ஜனகன் சீதையின் கையை பிடித்து ராமனின் கையில் கொடுத்து கன்னிகாதானம் செய்து வைத்தா. அந்தணர்களும் தேவர்களும் ஆசி வழங்குறாங்க. மன்னர்கள் வாழ்த்து சொல்ல மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரமும் செய்கிறாங்க. சீதையின் கழுத்தில் மங்கள நான் கட்டினார் ராமர். அதே மண்டபத்தில் லக்ஷ்மணன் ஊர்மிளைக்கும், பரதன் மாண்டவிக்கும், சத்ருக்கன் ஸ்ருதகீர்த்திக்கும் திருமணம் நடைபெறுது. ராமர் சீதை திருமணம் முடிந்த பிறகு தசரதன் மிதிலையில் சில நாட்கள் தங்கியிருக்கார். விஸ்வாமித்ரர் ராமனுக்கு வேதங்களில் சில ராஜநீதிகளை கற்றுக் கொடுக்கிறார். பிறகு விஸ்வாமித்ரர் தவம் செய்வதற்காக இமயமலைக்கு சென்று விட்டார். ஜனகர் ராமனிடம், என் மகள் சீதை உன் மனைவியாகிவிட்டாள். இப்பொழுது நீ செல்லும் தர்ம நெறியில் உன்னுடன் துணையாக இருப்பாள். உன் நிழல் போலவே எப்பொழுதும் உன்னுடன் இருப்பாள் அப்படின்னு கூறி சீதையை ராமனுடன் அனுப்புகிறாரு. தசரதர் தமது சுற்றமும் பரிவாரங்களும் சூழ ஜனகரிடம் விடைபெற்று கொண்டு தன்னோட நாட்டிற்கு புறப்பட்டார். ஜனகர் 4 பெண்களுக்கும் சீதனம் தந்து அறிவுரை கூறி வழி அனுப்பி வைக்கிறார். ராமர் சீதையுடன் தனித்தேரில் புறப்படுறாங்க. அப்பொழுது அயோத்திக்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் 4 பக்கமும் இருந்து பறவைகள் அபசகுணமாக கத்தத் தொடங்குது. விலங்குகள் அனைத்தும் வலது பக்கமாக செல்லுது. பூமி நடுங்க காற்று பலமாக அடிக்க மரங்கள் கீழே சாய்ந்து கொண்டும் இருந்தது. இதனை கண்ட தசரதர் வசிஷ்டர்கிட்ட, சகுனம் சரியில்லாமல் இருக்கிறது, எனது மனம் படபடக்கிறது, இந்த சகுனத்திற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு வசிஷ்டர், பறவைகளின் சத்தத்தில் உள்ள ஒளி குறிப்பில் இருந்து தேவ சங்கல்பமாக அபாயகரமான ஆபத்து ஒன்று
விரைவில் வர இருக்கு. ஆனால் விலங்குகளின் நடவடிக்கையிலிருந்து பார்த்தால் அந்த ஆபத்து நீங்கிவிடும், ஆகவே பயம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு ஆறுதலான வார்த்தைகளை தசரதர்கிட்ட சொல்றார். ஜமத்கினியின் புதல்வரான பரசுராமர் அங்கு வர்றார். பரசுராமர் வந்ததை கவனித்த முனிவர்களில் ஒருவர், சத்திரிய குலத்தவரான தசரதர் குலத்தை அழிக்க வந்திருக்கிறார் பரசுராமர் அப்படின்னு சொல்றாங்க. இதனை கேட்ட வசிஷ்டர், தன் தந்தையை கொன்ற சத்திரியர்களை கொல்ல சபதம் செய்து சூரிய குலத்தின் 21 தலைமுறைகளை அழித்துவிட்டு சத்திரியர்கள் மீதான வெறுப்பையும் கோபத்தையும் விட்டவர் பரசுராமர், ஆகவே இப்பொழுது அதற்காக வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. வசிஷ்டர் மற்றும் அங்குள்ள முனிவர்களோட உபச்சாரத்தை பரசுராமர் ஏற்றுக்கொண்டார். பரசுராமரை கண்ட தசரதர், இவரால் ராமருக்கு ஆபத்து எதுவும் வந்துவிடுமோ அப்படின்னு பயப்படுறாரு. ராமரிடம் வந்த பரசுராமர், உன்னுடைய அற்புதமான ஆற்றலை கேள்விப்பட்ட சிவவில்லை உடைத்த உனது செயல் ரொம்ப ஆச்சரியமானது, எண்ணி பார்க்க முடியாதது. அதனை அறிந்ததும் எனது தந்தையால் கொடுக்கப்பட்ட விஷ்ணு வில்லை கொண்டு வந்திருக்கேன். இந்த வில்லை வளைத்து நானேற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு. இந்த வில்லில் நான் ஏற்றுவதில் உன் தோல் வலிமையை நான் கண்ட பிறகே உன் வீரத்தை அங்கீகரிக்க உன்னுடன் தனி ஒருவனா போர் புரிய போறேன் அப்படின்னு சொல்றாரு. பரசுராமர் கூறியதை கேட்ட தசரதர், தாங்கள் உலகையே வெல்லும் வலிமை உள்ளவர், ராமனோ சிறு பாலகன், ராமன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, ராமன் உங்களுடன் போரிட்டு உங்களால் கொல்லப்பட்டால் ராமனுடன் இல்லாத இந்த உலகத்தில் நானும் என் உறவினர்களும் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு பரசுராமர்கிட்ட கேட்டுக்கொண்டார். தசரதர் கூறிய எதையும் கேட்காத பரசுராமர் ராமரிடமே பேசினார். உலகில் யாராலும் அழிக்க முடியாத இரண்டு வில் இருந்தது, ஒன்று சிவனுடைய வில், இரண்டாவது விஷ்ணுவுடைய வில். நீ துருப்பிடித்து போன சிவவில்லை உடைத்து அனைவர்கிட்டையும் வீராதி வீர அப்படின்னு பெயர் வாங்கிட்ட. உனக்கு ரெண்டு வாய்ப்பு தர்றேன், நான் கொண்டு வந்திருக்கோம் விஷ்ணுவின் வில்லான இந்த வில்லை வளைத்து நான் ஏற்று வீரன் என்று நிரூபித்து காட்டு, இல்லைலாம் ஏன் கூட போர் புரிந்து உன் வீரத்தை காட்டு. ரெண்டில் ஒன்றை நீ செய்தே ஆகணும், இல்லைனா இங்கே இருக்கிற அனைவரையும் அழிச்சிருவேன் அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறார். பரசுராமர் கூறியதை கேட்ட தசரதர், ராமருக்கு ஆபத்து வந்துவிட்டது அப்படின்னு எண்ணி மயக்கமடைகிறார். ராமர் பரசுராமரை பார்த்து, நீங்கள் அந்தனர் என்ற காரணத்தால் உங்களை வணங்குறேன், உங்களிடம் இருக்கும் விஷ்ணுவின் வில்லை தாருங்கள் அப்படின்னு வாங்கிய ராமர் அதை வளைத்து நான் ஏற்றினார். இப்பொழுது நான் ஏற்றிவிட்டேன், நான் ஏற்றிவிட்டால் அம்பை அனுப்பியே ஆக வேண்டும், என்னுடைய இலக்கு என்ன சொல்லுங்கள், இப்போதே இலக்கை குறிவைக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. இதனை கண்ட பரசுராமர், தங்களின் வீரத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னியுங்கள் அப்படின்னு பரசுராமர் சொல்கிறாரு. அதுக்கு ராமர், நான் உங்களை மன்னித்தாலும் இந்த விஷ்ணுவின் வில் மன்னிக்காது, வில்லில் நான் ஏற்றிவிட்டேன், இதற்கு சரியான இலக்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ராமா, தாங்கள் யார் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டேன், அம்பை என்னுடைய அகங்காரத்தின் மீது விடுத்து அழித்து விடுங்கள், என்னுடைய அகங்கார தவ வலிமை அனைத்தும் அழியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் அம்பை விட்டு பரசுராமரின் அகங்கார தவ வலிமைகள் அனைத்தையும் அழித்தார். அகங்காரம் அனைத்தும் அழிந்த பரசுராமர் ராமரை வணங்கி அவருக்கு ஆசி குறிவிட்டு தவம் செய்ய போயிட்டார். ராமர் தசரதரின் மயக்கத்தை தெளிவித்து பரசுராமர் சென்று விட்டார், ஆபத்து ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. பரசுராமரை ராமர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு எண்ணி மகிழ்ச்சி அடைந்த தசரதர் ராமரை கட்டி அணைத்தார். அனைவரும் அயோத்தி நோக்கி போகிறாங்க. தசரத சக்கரவர்த்தியும் ராஜகுமாரர்களும் தங்கள் துணையுடன் அயோத்திக்கு வருவதை அறிந்த மக்கள் அயோத்தியை முழுவதுமாக அலங்கரித்தாங்க. பூலோக சொர்க்கம் போல காட்சியளித்தது அயோத்தி. மக்கள் அனைவரும் ஊருக்கு சிறிது தூரத்திற்கு முன்பே சென்று மேலதாளத்தோட சங்கொலி முழங்க ஆடல் பாடலோட அனைவரையும் வரவேற்கிறாங்க. அரண்மனைக்கு வந்த திருமண தம்பதிகளை கௌசலை, சுமித்ரை, கைகேயி மூவரும் வரவேற்கிறாங்க. அரண்மனைக்கு வந்ததும் கைகேயின் தந்தை கேகய நாட்டு மன்னன் கோமன் தசரதன்கிட்ட பரதன் தன்னுடைய மனைவியுடன் கேகய நாட்டில் சிறிது காலம் தன்னோடு தங்கியிருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறான். தசரதரும் மகிழ்ச்சியோடு அனுமதி அளிக்கிறார். பரதனையும் அவனுடன் இணைபிரியாமல் இருக்கும் சத்ருகனையும்
கேகய நாட்டிற்கு தசரதர் அனுப்பி வைத்தார். அவர்களை கைகேயியின் சகோதரன் யுதாஜித் என்பவன் அழைச்சிட்டு போகிறான். பரதன் சென்றதும் ராமரும் லக்ஷ்மணனும் அன்னைக்கு தேவையான பணிவிடைகளையும் குருவுக்கு தேவையான பணிவிடைகளையும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப ரொம்ப கவனத்தோடு செய்து வர்றாங்க. நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்தையின் அறிவுரைப்படி ராமரும் லக்ஷ்மணரும் செய்கிறாங்க. ராமரின் நற்குணங்களால் தசரதர் மகிழ்ச்சி அடைகிறார். நான்கு குமாரர்களில் ராமர் தசரதனின் அன்புக்கு உரியவராக இருந்தார். ராமரும் சீதையும் அயோத்தியில 12 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு கழிச்சிட்டாங்க. சீதை தன்னுடைய நற்குணங்களாலும் பேர் அழகினாலும் அனைவராலும் கவரப்பட்டார். ராமர் சீதை மேல் வைத்த அன்பை விட 2 மடங்கு சீதை ராமரின் மேல் அன்பு வைத்திருந்தாள். இத்துடன் பாலகாண்டம் முடிவடைந்தது. அடுத்து அயோத்தியா காண்டத்தில் சந்திக்கலாம்.